ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహ కోరకిత నేమ కటాక్ష లీలాం శ్రీరంగ హర్మ్యదళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజ మహిషీం శ్రియమాశ్రయామః నమ శ్రీరంగ నాయక్యై యద్భ్రూ విభ్రమ భేదతః ఈశేషితవ్య వైషమ్య నిమ్నోన్నతమిదం జగత్. திருவரங்க பெருநகரிலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஆசிரியமான பூச்சாத்து உற்சவம் நடைபெற்று வரும் வேளை இந்த சமயத்தில் சமஷ்டி உபநயனத்திலிருந்து தொடங்கி சீதா கல்யாணம் ஈராக மகோத்சவம் சபையாராலே நடத்தப்படுகிறது. ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் உபநயனமாகி கல்யாணம் ஆகியிருக்கும். அதபோல இங்கேயும் சமஷ்டி உபநயனமாக யோக்கியதை உள்ள பிரம்மச்சாரிகளாக ஆக வேணும் என்பதற்காக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த சமயத்தில் ஒரு சிலரை கொண்டு சத்சங்கமாய் பகவானை பற்றியும் ஆச்சாரியர்களை பற்றியும் அனுபவித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் ஆசை. எங்கு எந்த விழா நடந்தாலும் சத்சங்கத்தோட பகவத் கதாசிரவணத்தோடு இருக்குமானால் அதுவே சிறப்பு. அந்த வரிசையில் இன்று அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நான் அடியேன் என்பது. அடியேன் நான்னும் வைத்துக் கொள்ளலாம், நான் அடியேன் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரும். நான் சொன்னாலும் அது என்னைத்தான் குறிக்கும், அடியேன்னு சொன்னாலும் அது என்னைத்தான் குறிக்கும். என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பரிபாஷையாக அறிந்தவர்களாலே அடியேன் அடியேன்னு பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடிக்கு நான் என்றுதானே யாரும் சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது நான் என்றும் அடியேன் என்றும் அடுத்தடுத்து சொல்லலாமா? அது ஒரே விஷயத்தை குறிப்பதற்கு ரெண்டு சொற்களை பயன்படுத்தினதாகாதா? அது தமிழ் மொழியினுடைய பிரயோகத்திலேயே குறை உள்ளதாகிவிடுமே என்ற சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் நீங்குவதற்குத்தான், உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் இந்த உபன்யாசம். நான் என்று சொன்னாலும் அடியேன் என்று சொன்னாலும் அடியேனைத்தான் குறிக்கும், அதில் சந்தேகமில்லை. ஒரு சிறு பிள்ளை, தந்தை, அந்த தந்தை அந்த பிள்ளைக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் மனைவிக்கு கணவனாகவும் இருக்கிறார். பிள்ளை அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான், அதே கணவனே என்று மனைவி விளிக்கிறாள். அவர் ஒத்தர் தானே, அவரை குறிப்பதற்கு ரெண்டு சொல்லா? ஆனால் அந்த இடத்துல சமாதானம் சொல்லிவிடுவோம், இது ஒரு உறவை குறிக்கிறது, அது வேறொரு உறவை குறிக்கிறது, அதனால ரெண்டு சொற்களையும் பயன்படுத்தலாம்னு பதில் பார்த்து விடுவோம். சரி, அதே போல நான் என்றும் அடியேன் என்றும் வேறு வேறு உறவை குறிக்குமோ, அதனால்தான் ரெண்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனவான்னு பார்த்தால், நான் என்றாலும் என்னைத்தான் குறிக்கும், அடியேன் என்றாலும் என்னைத்தான் குறிக்கும், அது வேறு உறவை குறிப்பதாக தெரியவில்லையேன்னு தோணும். ஆனால் உண்மையில் நான்கிற சொல்லுக்கு இருக்கிற பொருளே வேறு, அடியேங்கிற சொல்லுக்கு இருக்கிற பொருளே வேறு. அது என்ன, எப்படி பொருள்படுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னால் ஏன் இந்த தலைப்பு வந்ததுங்கிறது அப்போது புரியும். சரி, சீதா கல்யாணத்துக்கு இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? நடப்பது சமட்டி உபநயனம், சீதா கல்யாணம். அதற்கு நான் அடியேன்னு சொல்ல வேண்டுமா என்றால் தேவை இருக்கிறது. அது ஒரே ஒரு
திருஷ்டாந்தம் ஒரு இடம் ராமாயணத்திலேருந்து சொல்லுகிறேன். அதிலேருந்து இதுக்கு என்ன தேவைன்னு முதல்ல புரிஞ்சுடுவோம். சீதா கல்யாணம்னு சொன்னா விஸ்வாமித்திரர் இல்லாம உண்டோ? அவர் தான் ராமனை அழைத்து கொண்டு போனார், அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அதற்கப்புறம் வசிட்டாச்சாரியர் வந்தது உண்மை, ஆனா ஏற்பாடு செய்தது எல்லாமே விஸ்வாமித்திரர் தானே. அவரிடத்தில் ராமன் ஒரு விஷயம் சொல்லுகிறார், அவர் ராமனை பத்தி ஒரு விஷயம் சொல்லுகிறார். அந்த ரெண்டையும் தான் பார்க்க போறோம். முதல்லயே ராமனை அனுப்புவையின்னு விஸ்வாமித்திரர் கேட்ட போது தசரதன் மறுத்து விட்டான், அனுப்ப முடியாது, உயிரினும் மேலா பிள்ளையை பெற்றிருக்கேன், 60,000 ஆண்டுகள் கழித்து பெற்றிருக்கிறேன், ஆகவே அனுப்புவது இயலாதுன்னு சொல்லிவிட்டான். விஸ்வாமித்திரருக்கு முணுக்கென்று கோபம் வந்தது. உன் பிள்ளையனுடைய நல்லத்துக்காக நான் கூப்பிடுறேன், கொடுத்த வார்த்தையை நீ மீறி விட்டாய், இருந்தாலும் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், நீ நினைக்கிறா போலே ராமன் ஒன்றும் தெரியாதவன் இல்லை, அவன் முழுமுதற் கடவுள்ங்கிறதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். அகம் வேத்மி, மகாத்மானம், ராமம், சத்திய பராக்கிரமம், வசிட்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமுபஸ்திதாக. இதுதான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம். நான் ராமனுடைய அருமை பெருமைகளை அறிவேன். அகம் வேத்மி, மகாத்மானம், ராமம், சத்திய பராக்கிரமம். அவனை மகாத்மான்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன், ராமன்னு புரிஞ்சு வச்சுருக்கேன், சத்திய பராக்கிரமமுடையவர்னு தெரிஞ்சிருக்கேன். அதில் ரெண்டு சப்தங்கள் எடுத்துப்போம். மகாத்மானம் ராமம்னு ரெண்டு இருக்கா? மகாத்மான்னு சொல்றதுனால பெருமையெல்லாம் தெரிகிறது, ராமன்னு சொன்னதுனாலே ரகுகுலத்திலே பிறந்த எளியவர்னு அர்த்தம். ஏன்னா ராமச்சந்திரன் எங்கோ இருக்கிறவர், அவர் தானே கீழே வந்து அவதரிச்சிருக்கார். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடின்னு நம்மாழ்வாருடைய கோஷம். மகாத்மான்னு சொல்றதுனால ஆதியம் சோதி உரு, வைகுந்தத்தில் அந்த உருவத்தை வைத்து விட்டு அங்கு வைத்து இங்கு பிறந்த, இங்கு ராமனாக திருவவதாரம் பண்ணியிருக்கார். இந்த ரெண்டு சப்தத்தை மட்டும் எடுத்துப்போம். மகாத்மா ராமன், மகாத்மான்னு சொல்லும்போது பெருமை, அவருக்கு இருக்கிற சுவாதந்திரியம், அவருக்கு இருக்கிற மேன்மை, அது அத்தனையும் தெரிகிறது. அதே ராமம், ரகுகுலத்தவன் சொல்லும்போது எளிமை, தாழ்ந்து வந்தார்ங்கிறதும் தெரியுது. அதனால இந்த ரெண்டு சொற்கள்ல இருந்தே ரெண்டுமே ராமனைத்தான் குறிக்கின்றன. மகாத்மாங்கிறது ராமனைத்தான் குறிக்கிறது, ராமன்கிறது ராமனைத்தான் குறிக்கிறது. ஆனா ஒன்னு மேன்மையை குறிக்கும், ஒன்னு எளிமையை குறிக்கும். அதனால இத நான் அடியேன்னு வச்சுக்கலாமா? நான் சொல்றதெல்லாம் பெருமையை சொல்லும், நெஞ்ச நிமிர்த்தின்னு நான் சொல்லுவோம். அடியேன்னு சொல்லும்போது கையை கூப்பி கொண்டு கழுத்தை வளைத்து முதுகு வளைத்துத்தானே அடியேன்னு சொல்லுவோம். யாரிடத்துலயா நாம் அடியேன்னு சொல்லச்சே நெஞ்ச நிமிர்த்தின்னு சொல்லி பார்த்துருக்கீடா? அதே நான் சொல்லும்போது நெஞ்ச நிமிர்த்தின்னு சொல்லுவோம். இதனால ஒன்று மேன்மையை குறிக்கும், ஒன்று எளிமையை குறிக்கும். நான் சொன்னா மேன்மையை குறிக்கும், அடியேன்னு சொன்னா எளிமையை குறிக்கும். இந்த ரெண்டையுமே விஸ்வாமித்திரரே சொல்லிட்டார். அகம் வேத்மி, மகாத்மானம், ராமம், சத்திய பராக்கிரமம். நான் மகாத்மாவானவனை அறிவேன், ராமனானவரை அறிவேன். ஆனா அந்த இடத்துல முதல்ல எதை பயன்படுத்தியிருக்கார்? மகாத்மான்னு முதல்ல சொல்லிட்டு ராமன் அடுத்தது சொல்லியிருக்கார். ஏன்னா ரிஷியனுடைய கண் பார்வை முதல்ல மேன்மைக்கு தான் போகும். அவர்கள் தான் முனிவர்கள், பிரம்ம ரிஷியா, அதனால பிரம்மத்தையே பார்த்து பழக்கம். மேன்மையை முதல்ல சொல்லிட்டார், எளிமையை அடுத்து சொல்லிட்டார். இது அங்க நடந்தது. ஆனா அதே ராமன் தன்னை பத்தி சொல்லிக்கணும் இல்லையோ? தன்னை என்னமோ மேன்மை படைத்தவன் நான் நெஞ்ச நிமித்தி அவர் சொல்லிக்கவே மாட்டேங்கிறார் முதல்லேருந்து கடைசி வரைக்கும். இப்ப விஸ்வாமித்திர விஷயமும் சொல்றேன், கடைசியில ராமராவண யுத்தம் முடிந்து பிரம்மாதி தேவர்கள் ஆகாசத்துல வந்து நிற்கிறார், அப்ப ராமன் சொன்னதையும் சொல்றேன். இப்போது விஸ்வாமித்திரிடத்தில் யாக சம்ரட்சணம் முடிஞ்சு போச்சு. 6 நாட்கள் யஜ்யம் பண்ணார். பக்சருங்கிற இடம் பீகாரில் இருக்கிறது, அதுதான் சித்தாசிரமம். அந்த சித்தாசிரமத்தில் 6 நாள் யஜ்யம் நடந்தது முடிஞ்சது. அதற்கப்புறம் விடை பெற்று கொண்டு விஸ்வாமித்திரர் புறப்படுறார். அவர் வடக்கு நோக்கி கிளம்புறார். நான் போயிட்டு வரேன் ராமா, நீ வேணும்னா ஊருக்கு திரும்பி போகலான்னு சொல்லுகிறார். ராமன் ஏத்துக்கல, ஏன்னா அவருக்கு போகணும், சீதா கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும், வந்த காரியம் அது, இவர் காரியம் முடிஞ்சா தன் காரியத்தை யார் பார்க்கறது? அதனால கையை கூப்பிட்டு ராமன் சொல்றார், இமௌ ஸ்ம முனி ஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதௌ. ஏ முனி ஷார்தூல, முனிவர்களின் தலைவரே, நாங்கள் ரெண்டு பேரும் கிங்கரர்களாக வந்திருக்கோம்,
உனக்கு தொண்டாற்றுவதற்கு தொண்டர்களாக வந்திருக்கிறோம், அடியேன். சம்ஸ்கிருதத்தில் எப்போ கிங்கரன்னு சொல்லிட்டாரோ, உனக்கு கைங்கரியம் பண்ணி வந்திருக்கிற அடிமை நான், தொண்டர் நான் ராமனே சொல்கிறார். ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறார், லட்சுமணனையும் சொல்கிறார், ராமன் தன்னையும் சொல்கிறார். அந்த இடத்துலையும் ராமன் தான் தசரத குமாரன், சக்கரவர்த்தி திருமகன், அடுத்து தான் தான் சக்கரவர்த்தி, ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் சொல்லிட்டது கிங்கரவ் சமுபஸ்திதவ், உன் கைக்கிறத்துக்காக நாங்கள் வந்து நின்றுருக்கோம். இது ஆரம்பம், பாலகாண்டம் தொடக்கம் இப்போ தான் ஆரம்பிக்கிறது. அப்பவும் அடியேன்னு தான் ராமன் சொல்லிட்டு இருக்கார். மொத்த யுத்த காண்டம் முடிஞ்சு போச்சு. ராவணன் மாண்டு விழுந்தா, புறப்படணும். அதுக்கு முன்னாடி பிரம்மாதி தேவர்கள்லாம் ஆகாசத்தில் வந்து நின்றனர். அப்போ பிரம்மா ராமனை பார்த்து சொல்றார், பவான் நாராயணோ தேவா, நீ தான் நாராயணன் தேவதேவன், திரும்ப வைகுந்தத்துக்கு வரலாம்னு பிரம்மா சொல்றார். அப்பவாவது ராமன் உண்மையை ஒத்துட்டு நான் நிமிந்து சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லை. என்ன அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்னை மனிதன் நினைச்சுங்கோ, தசரதகுமாரன் நினைத்து கொள்ளுங்கள், நான் தேவனும் இல்லை தேவதேவனும் இல்லை, விட்டுடுங்கோ. இது கடைசி ராமாயணத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தாலும் மனுஷன் தன்னை தானே தாழ்த்தினுட்டான், ராமாயணத்தினுடைய கடைசியில் பார்த்தாலும் தான் தான் மனிதன், என்னை யாரு சக்கரவர்த்தி திருமகன் ஒத்துங்கோ, சக்கரவர்த்தின்னு ஒத்துன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுப்படும். அதனால ராமனுடைய கூற்று என்ன, ராமன் தன்னை பற்றி சொல்லிக்கிறதுன்னு பார்த்துட்டால் திரும்ப திரும்ப அடியேன் அடியேன்னு தான் இருக்கு. எங்கேயானு நான் சொல்லி வருவனால் விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமன் தான் நான்கிற மேன்மை படைத்தவன், ராமன் தான் எளிமை படைத்தவன் ரெண்டையும் அவர் சொல்றாரே தவிர, ஆனால் இந்த இடத்துல ராமன் ஒத்துண்டு அந்த மாதிரி பேசியிருக்கிறதா தெரியல. இது விஸ்வாமித்திரர் ராமனை பற்றி சொன்னது, ராமன் விஸ்வாமித்திரர் இடத்துல சொன்னது, ரெண்டுமே பார்த்துட்டோம். ராமன் விஸ்வாமித்திரர் இடத்துல சிலச்சே அடியேன்னு சொல்லிக்கிறார், ஆனால் ராமரை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்லும்போது பெருமையும் சொன்னார், நான் சொன்னார், அடியேன்னு சொன்னார். ஆனால் அந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முதல்ல சொன்னார்னு பார்த்தோம், மகாத்மான்னு சொல்லிட்டு தானே ராமன் சொல்லியிருக்கார். அதனால தான் இன்னைக்கு உபன்யாச தலைப்போம் நான் அடியேன்னு ஒரு 10 நிமிஷம் வச்சுப்போம், அப்புறம் அடியேன் நான் மாற்றிப்போம். இப்போதைக்கு நான் பெருமை சொல்ல வந்தது, அடியேன் எளிமை சொல்ல வந்தது, இதே மற்றொருத்தர் சொன்னார்னு சொல்லியிருந்தேன். விபீஷணன் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்காக வருகிறார். அப்போது எல்லா சுக்ரீவாதிகள் குரங்குகள் தான் நின்றுருக்கார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, சர்வலோகத்தாலும் பச்சப்படும் ராமபிரான், சர்வலோக சரண்யன், அந்த ராமனிடத்துல சரணாகதிக்காக நான் வந்திருக்கேன். அங்கேயும் ரெண்டு சொல்றார் பாருங்க, ராகவாய மகாத்மனே, ராகவன்கிறதுனால எளிமையா ரகுகுலத்துல பிறந்தவர், மறுபடியும் அதே சப்தம் மகாத்மனேனு, மகாத்மாங்கிறதுனால பெருமையா, ஆனா என்னமோ தெரியல விபீஷணம் சொல்லும் போது முதல்ல எளிமைக்கு வாசகமான சொல்லை சொல்லிவிட்டு அப்புறம் மேன்மைக்கு வாசகமான சொல்லை சொல்றார். அவர் மகாத்மனே ராகவாயன்னு சொல்லல, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்றார். எதனால அப்படி சொல்லணும், விஸ்வாமித்திரர் சொல்லச்சே பெருமையை சொல்லி மேன்மையை சொல்லி எளிமையை சொல்றார், ஆனா அதே விபீஷணன் சொல்லும் போது எளிமையை சொல்லிவிட்டு மேன்மையை சொல்றார் என்றால் அவரவர்கள் நோக்கு, அவரவர்களுக்கு எது தேவை. விபீஷணனுக்கு பெருமையை சொல்லிவிட்டு எளிமையை சொல்ல போனால் இந்த ராட்சசனால பச்சவே முடியாதுன்னு ஆயிடும். அப்பேற்பட்ட வைகுந்தநாதன் இவருக்கு எதுக்கு கூப்பிட போறார், கிட்டக்கே சேர்க்க மாட்டார், எளியவன் சொன்னாதான் இவரால பச்ச முடியும். அதே விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரம்ம ரிஷி, பிரம்மத்துலதான் நோக்கு, பெருமையில தான் நோக்கு, அதனால முதல்ல அவர் பெருமையை சொல்லிட்டு எளிமையை சொன்னார். ஆனா விபீஷணனுக்கு எளியவனைத்தான் பச்ச முடியும், எளியவன் கால் திருவடியை நீட்டினாத்தான் நான் பிடிச்சிக்க முடியும், அதனால ராகவாயான்னு சொல்லிட்டார். ஆனா நான் யாரு காலான்னு நீட்டின்னு பிடிச்சிட்டு இருந்தேன்னா, பெருமை உடையவனுடைய காலில் வேணும் இல்லையா, முதல்ல காலை நீட்டணும், அதுக்கு தான் எளிமை சொல்லிட்டார். நீட்டின கால் ஏதோ காலா இருந்ததுன்னா அல்ல பெரியவனுடைய காலுன்னு அப்புறம் சொன்னார். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு இடத்துல மேன்மை சொல்லி எளிமை சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல எளிமை சொல்லி மேன்மை சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டும் அதே ராமன், அதே ராமபிரானுக்கு தான். ஆனா ஆச்சரியம், ராமன் அதை ஒத்துக்கிறாரால் எளிமை எளிமை, அதிலிருந்து அவர் மாறுவதே இல்லை. அதனால இன்னைக்கு தலைப்பை நான் அடியேன்னு வச்சுக்கலாம், வச்சுட்டா விஸ்வாமித்திரர் சொன்னதுன்னு அர்த்தம், இல்ல அடியேன்னான்னு வச்சுக்கலாம், அப்பன்னா விபீஷணன் ராமனை பத்தி விழித்ததுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே உண்மை, நல்லா இருந்தது. ஆனா அடியன் சொல்ல வந்த விஷயம் அதுவே இல்லை. இப்படி நான்கிறத்தையும் பெருமாள்னு சொல்லிட்டேன்,
அடியேன்கிறதையும் பெருமாள்னே சொல்லிட்டேன், இது அவர் இடத்துல வச்சிருவோம். இது பகவானா நான் அடியேன்னு ரெண்டுமே அவருக்கு வாசகம்னு வச்சிருந்து சொன்னது. இல்லை அப்படி வச்சுக்க வேண்டாம் சுவாமி, ஜீவாத்மாவுக்கு இது வாசகம் இல்லையா, அவர் சொல்லுண்டா, நான் தானே சொல்லிக்கணும். நான் நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம், நான் அடியேன்னு நான் சொல்லிட்டா என்ன அர்த்தம், ஏன்னா பகவான் அடியேன்னு சொல்லிப்பார், அது ரொம்ப அரியுது இல்லையா, நாம தான் அடியேன் அடியேன்னு சொல்லிக்கணும், உண்மையில நாம சொல்லிக்கணும். ஆனா அவர் சொல்லிக்கிறார், விஸ்வாமித்திரரே தேவரீருக்கு அடியேனா வந்திருக்கேன், நாம எப்பவும் நஞ்ச நிமித்தின்றி நான் நானே சொல்லிருக்கோம், நான் நம்மளும் சொல்றோம் அடியேன்னு நம்மளும் சொல்றோம், அந்த ரெண்டும் சொல்றதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் ஆச்சரியமான அர்த்தம், நான் சொன்னாலும் இந்த ஆத்மாவை தான் குறிக்கும், அடியேன்னு சொன்னாலும் ஆத்மாவை தான் குறிக்கும். நான் ஒருத்தரை பார்த்து என்ன என்ன பேசிட்டு இருக்கு, அவர் நான் வந்திருக்கேன் நான் போயிருக்கேன்னா, அதே இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கச்சே அடியேன் வந்திருக்கேன்னா, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பார்க்கச்சே நான் வந்திருக்கேன்னு சொன்னீரே, இப்ப 4 வருஷம் கழிச்சு பார்த்தா அடியேன் வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன்னா இல்லையா. அது ஹனுமான் இடத்துல கூட இந்த வித்தியாசம் வந்தது, அதை போலத்தான் எங்கிட்டையும் ஒரு மாறுதல் வந்துடுத்துனார். என்னன்னு அவர் இடத்துல விசாரிச்சேன், ஹனுமார் சீதா மாதா அவன் இடத்துல தூதா போனார், அப்ப நான் ராமனுடைய தூதன்னு தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார். அதுக்கப்புறம் திரும்ப சீதா மாதா அவனிடத்துல இருந்து ராமனிடத்துல திரும்ப தூது வந்தார், சூடாமணியை கொடுத்தார், இங்கேருந்து அங்க போச்சே மோதிரத்தை எடுத்துன்னு போனார், அங்கேருந்து இங்க வரைச்சே சூடாமணியை கொடுத்து கொடுத்துட்டார். ரெண்டு சமயத்திலையும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், சீதையனிடத்துல போய் நிற்கிறச்சே தூதோகம் ராமஸ்யன்னு சொன்னார். சீதை ஏற இறங்க பார்த்து, ஓ உமக்கு இன்னும் பதவி ஆசை போல போட்டிருக்கு, நீர் தூதன்னு சொல்லிக் கொள்கிறீரான்னு பார்த்தாள். ராமன் இன்னும் ரொம்ப திருத்தி பணிகொள்ளவில்லை போல இருக்கிறது. இந்த சம்பிரதாயத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், அடியேனை திருத்தி பணிகொள்ள வேண்டும், அப்படின்னா நான் ஏதாவது தப்பு தவறுக்கு போயிருந்தேன்னா அதை தப்புன்னு சொல்லி என்னை திருத்தி நல்வழிப்படுத்துன்னு இது அர்த்தம். இது அறிவாள் மனையில் திருத்துவதுன்னு அர்த்தம் இல்லை, இங்கே வெண்டைக்காய் கத்திரிக்காய் இல்லை, அது அருவாமனையில் வச்சு திருத்த போறதும் இல்லை, அது திருந்தினாலும் திருந்து நம்ம சுலபத்தில் திருந்திடவே மாட்டோம். அதனால அடிக்கடி திருத்தி பணிகொள்ளணும் திருத்தி பணிகொள்ளணும்போ, சீதை ஏற இறங்க பார்த்தவள் இவரை திருத்தி பணி கொண்டாகணும், இவர் இன்னும் கொஞ்சம் அகங்காரத்தோட பேசுறார், நான்கிற எண்ணம் இருக்கு, பதவி இருக்கு, அதனாலதான் தூதோகம்னு அடையாளம் சொல்லிக்கிறார். சீதையினுடைய கண்ணு கட்டாட்சம் கிடைச்சது, திரும்ப போனார். அப்ப ராமபிரானிடத்தில் அறிமுகப்படுத்திக்கிறார், தாசோகம் கோசலேந்திரஸ்ய, வார்த்தையே மாறி போச்சு, நான் கோசலேந்திரனுக்கு தாசன் சொல்லிட்டார். ராமன் புரிஞ்சுட்டார், சீதைய பார்த்தா எடுத்துக்கிட்டு சொல்லவே இல்லைன்னு ஹனுமார், இன்னும் நான் கண்டேன் சீதைன்னு சொல்லவே இல்லை, ஆனா பார்த்ததுல இருந்து வார்த்தை பாடிலேருந்தே தெரிஞ்சுப்படாதா, நான் அனுப்பச்சே தூதனா அனுப்பிச்சேன், அவ திருப்பி அனுப்பிச்சதே தாசனா திருப்பி அனுப்பிச்சிருக்கா, இதை விட என்ன திருத்தி பணிகொள்ள வேண்டும். ஒருவேளை சீதை நீ திருந்து திருந்துன்னு சொன்னாலோ, நீ தூதன் இல்லே தாசன் இல்லேன்னு சொன்னாலோனால் ஒண்ணுமே சொல்லலை, கட்டாட்சம் மட்டும்தான். ஈஷத்வ கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே என்று சுவாமி ஆள வந்தார். சதுஸ்லோகியனுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார், உன்னுடைய கடைக்கண் பார்வை ஒரு துளி படுமானால், அது எல்லாத்தையும் நல்லதாக்கிட்டு போறது, அப்படியே பாலைவனமா இருந்தது எல்லாத்தையும் சோழவனமாக்கிட்டு போறது, அப்படிங்கிறதுதான் சீதைக்கு இருக்கிற ஏற்றம். நல்ல சீதையினால் அனுகிரகிப்பட்ட உடனே திரும்ப போய் தாசோகம்னு சொல்லிட்டாரா, தூதோகம்னு சொல்லும்போது நான் வச்சுப்போம், தாசோகம்னு சொல்லும்போது அடியேன்னு வச்சுப்போம். தூதோகம்னு சொல்றதும் பெருமானுக்கு அடிமைதான், இருந்தாலும் ஒரு துளி அகங்காரம் பாக்கி இருக்கும் இல்லையா, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை, நான் தான் ராமனுக்கு தூதன் அப்படிங்கிற பெருமை. தாசன் விட்டால் புனிஞ்சி ஆகணும், முதுகு வளைஞ்சி ஆகணும். தூதோகம்னு சொன்னவரே தாசோகம்னு சீதை மாத்தினாள்னால், அதை தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், ஒரு சுவாமிகிட்ட பேசியிருந்தேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்னார், 4 வருஷம் கழிச்சு அடியே வந்திருக்கேன்னார் என்னால் ஆனானப்பட்ட ஆஞ்சநேயர் மாறினார், இந்த சுவாமி மாறமாட்டாரா, அதனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தவர் அடிமைத்தனம் புரிஞ்சு விட்டார். அவர் நான் சொல்லச்சே என்ன அபிப்பிராயத்துல சொன்னார், அடியேன்னு சொல்லச்சே என்ன அபிப்பிராயத்துல சொன்னார், அதை பார்த்தா தான் மேற்கொண்டு நமக்கு புரியும். தத்துவங்களை மூன்றுன்னு சொல்லுகிறோம், அஜித் சித் ஈஸ்வரன், அஜித் சித் ஈஸ்வரன் என்று தத்துவங்கள் மூன்று. அதுல நடுவில் இருக்கிற ஜீவாத்மா தான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கத்துல இருக்கிற பரமாத்மாவுக்கு நாம் ஒன்றும் சொல்ல தேவையே இல்லை, எல்லாமே தெரியும். இன்னொரு பக்கம் அஜித்து ஜட பொருள்களுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்லை, ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. இந்த நாற்காலிக்கு உபதேசம் பண்ணி என்ன லாபம், இல்லை இங்க இருக்கிற பெருமாளுக்கு உபதேசம் பண்ணி என்ன லாபம், இவருக்கு சொல்ல தேவையில்லை அதுக்கு சொன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாம உட்காந்துருக்கோம் பாருங்க, சொல்ற தேவையும் நமக்கு தான், சொன்னதுனால பிரயோஜனமும் நமக்கு தான். இப்ப இந்த ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் நாம சாய போறோம்,
அச்சித்தான ஜடப்பொருள் பக்கம் சாஞ்சுட்டால் அதுக்கு எப்படி சொல்றதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னாச்சும் நமக்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். அதே சர்வேஸ்வரன் பக்கம் சாஞ்சோம்னால் கேட்டுப்போம் அவர் எப்படி கேட்டபடிக்கு நடக்கிறாரோ நாம அதன்படிக்கு நடந்து உயர்றதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். தத்துவங்கள் மூணுன்னு பார்த்துட்டோம். பரமச்சேதனான பகவான் சர்வேஸ்வரன், நடுவில் இருக்கிறது ஜீவாத்மா, இந்த பக்கத்தில் இருக்கிறது அச்சித்து. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ன காட்டிலும் வேறுபட்டது தானே. அச்சித்தும் சித்தும் வெவ்வேறு தத்துவங்கள், சித்தும் ஈஸ்வரனும் வெவ்வேறு தத்துவங்கள், அச்சித்தும் ஈஸ்வரனும் வெவ்வேறு தத்துவங்கள். என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ஒன்று ஜடப்பொருள், ஞானமே கிடையாது. ஆனால் ஜீவாத்மா முழுக்க முழுக்க ஞானி, ஞானமே வடிவமாக இருக்கிறவர். அதுக்கடுத்தது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், ஜீவாத்மா அணுவாக இருப்பார், ஜீவாத்மா அடிமையாக இருப்பார், பரமாத்மா அவர் விபுவாக இருப்பார், அவர் சுவாமியாக இருப்பார். மற்ற ரெண்டும் அவருக்கு தாசனாக இருக்க போகிறது. அச்சித்தம் அவருக்கு சொத்து, சேஷப்பட்டது. ஜீவாத்மாவும் அவருக்கு சொத்து, சேஷப்பட்டது. இதில் நடுவில் இருக்கிற ஜீவாத்மாவை இந்த ரெண்டு பேரிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டணும் இல்லையா? இவர் அச்சித்தம் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை. அச்சித்த காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர் இன்னென்ன காரணத்தால். ஈஸ்வரனுக்கு உயர்ந்தவரே இல்லை, அவருக்கு இவர் தாழ்ந்தவர் இன்னென்ன காரணத்தால். வேறுபட்டவர், ஆனால் ஒன்றை காட்டிலும் உயர்ந்தவர், மற்றொன்ற காட்டிலும் தாழ்ந்தவர். இந்த ரெண்டு வித்தியாசம் சொல்லணும் இல்லையா? இப்போ ரெண்டு வேறுபாடு வந்துருச்சு. அச்சேதனமான ஜடத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர், பரமாத்மாவான பரமச்சேதனனை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர். இங்கே ஆத்மான்னு சொல்லும்போது யாரோ அங்கே இருக்காடோக்கோன்னு பார்க்க வேண்டாம். நாம் ஒத்தொத்தரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம் இந்த மேசையை காட்டிலும் வேறுபட்டவன் தானே. அச்சித்தான ஜட பொருளை அச்சித்தான ஜடப்பொருளை காட்டில் வேறுபட்டவர், பரமாத்மாவை காட்டில் ஜீவாத்மா வேறுபட்டவர். அந்த வித்தியாசத்தை எப்படி சொல்லணும் தெரியுமோ? நான்னு சொல்லும்போது தேகம் ஜடம் அச்சித்து, அதை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மான்னு அர்த்தம். ஆனால் அடியேன்னு சொல்லும்போது பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மான்னு அர்த்தம். அதனால நான்னு சொன்னால் ஒரு பயன், அடியேன்னு சொன்னால் வேறொரு பயன். நான்னு சொல்லும்போது தேக விலக்ஷணம் ஜீவாத்மான்னு சொல்லுவார்கள். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கார். அவர் உடம்பு இல்லை, உடம்பை காட்டிலும் வேறுபட்டவர், ஜடப்பொருளை காட்டிலும் வேறுபட்டவர். அதே அடியேன்னு சொன்னால் அதுக்கு ஜடப்பொருளுக்கும் சம்மந்தமே இல்லை, பரமாத்மாவுக்கு அடிமையாக இருக்க போகிறார். பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர், பரமாத்மாவுக்கு அடிமையாக இருக்கிறவர். இப்போது நானா விஷயம் தெரிஞ்சு பிறகுமே, நான்னு சொல்கிறதுக்கு பயனே வேறு, அடியேன்னு சொல்கிறதுக்கு பயனே வேறு. நான்னு சொல்லும்போது அதில் சில சந்தேகங்கள்லாம் எழுந்துடும். எப்படி தேகத்தை காட்டிலும் நான் வேறுபட்டவன் சொல்ல முடியும்? அதுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா அதை பத்தி, ஆத்மானா யாரு, அவரை எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வீர்கள்னு தத்துவத்ரயம்னு ஒரு நூல், அந்த நூலில் அந்த வித்தியாசத்தை காட்டியிருக்கார். தேக இந்திரிய மன பிராண புத்தி இது எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவரா உயர்ந்தவராக இருப்பார். ஆத்மா இப்ப சொன்ன ஒவ்வொன்றும் நமக்கு தெரிஞ்சது தேகம் இந்திரியம் மனம் பிராணம். இதில் எதுவான ஆத்மாவா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த உடலே ஆத்மாவா? பிராணவாயு மூச்சு காத்து ஆத்மாவா? மனம் ஆத்மாவா? தேக இந்திரியம் கண்ணு காது மூக்கெல்லாம் ஆத்மாவா? இது எல்லாத்த காட்டிலும் அவர் வேறுபட்டவரோ இல்லையோ? தேக இந்திரிய மன பிராண புத்தி இது எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவராக இருக்காருங்கிறதுனால்தான் நான் சொல்கிறோம். நான்கிறத அகம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்களா? அதை தமிழில் நான்னு சொல்கிறோம். அதே ஜடப்பொருள்களை என்னன்னு சொல்கிறோம்? நான்னு சொல்ல மாட்டோம், இதம் இதுன்னு சொல்லுவோம். இதுன்னு சொல்லுவதற்கு ஒன்று பொருளாக இருந்ததுனால் அது அத்தனையும் ஜடமாக இருக்கும். நான்னு சொல்கிறதுக்கு ஒன்று பொருளாக இருந்ததுனால் அது ஆத்மா ஞானமுடையவராக இருக்கும். இதுன்னு குறித்தால் ஜடம், நான்னு சொன்னால் ஆத்மா அஜடம். இந்த வித்தியாசம் ரொம்ப சுலபமான வித்தியாசம். எதை பார்த்து நீங்கள் இதுன்னு சொன்னிருந்தாலும் அது நானாக இருக்காது, அது ஞானமுடையதாகவும் இருக்காது. அது புஸ்தகமாக இருக்கட்டும், மண்டபமாக இருக்கட்டும், பிராகாரமாக இருக்கட்டும், எல்லாம் ஞானசூன்யமாக இருக்கும், ஜடமாக இருக்கும். தனக்கு தான் தோற்றாது, தானே பிரகாசிக்காது, எந்த நன்மையும் இருக்காது. அது அதுவாக தான் இருக்கும், அது ஜடப்பொருளாக மட்டும் இருக்கும். அதை இது இதுன்னே சொல்லிட்டுருப்போம். ஆனால் அதே ஆத்மான்னு வரச்சே யாரானு இதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? நான்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம், அவர்னு சொல்லுவோம், அவள்னு சொல்லுவோம்,
அது எதுவாக வேணா இருக்கட்டும், சுட்டு சொல்லாதான் இருக்க முடியுமே தவிர இதுன்னு சொல்ல மாட்டோம், நான் தான் சொல்லிக்கிறோம். அகங்கிற சப்தத்துக்கு அர்த்தமா இருந்தால், நான்கிற சொல்லுக்கு பொருளா இருந்தா ஆத்மா, இதம் இதுங்கிற சொல்லுக்கு பொருளா இருந்தா ஜட பொருள். ஆகவே நான் என்கிற சொல் ஜடத்தை காட்டில் ஆத்மா வேறே நிரூபிக்கிறதா? இதை விட வேற, இதை விட வேற, இதை விட வேற. தேகத்தை காட்டில் ஆத்மா விலக்ஷணம், தேகத்தை காட்டில் ஆத்மா உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுறதா நான்கிற சொல். இதை சொல்லி முடிக்கிறச்சவே இத்தனை நாளை நெஞ்சு நிமிந்திருக்குமே, தலை ரொம்ப நாளா நிமிந்து நிற்குமே, ஏன்னா இதெல்லாம் ஜட பொருள், இதுக்கு ஞானம் கிடையாது, இது நித்தியமாக இருக்காது, இது அவயவத்தோடு இருக்கும், எத்தனையோ கட்ட நட்டங்கள் அதுக்கு சொல்லிட்டோம். அது அப்படியே வரிசையாக புலலோகாச்சாரர் சாதிக்கிறார். சித்து என்பது எப்படி இருக்கும்? ஆத்மா தேக இந்திரிய மன பிராண தீஹி, இது இத்தனைய காட்டிலும் வேறுபட்டவராய், அஜடமாய், ஆனந்த ரூபமாய், நித்தியமாய், அணுவாய், அவ்வக்தமாய், அச்சித்தியமாய், நிறவயவயமாய், நிர்விகாரமாய், இப்படி ஆத்மா இருக்குங்கிறார். இந்த ஒன்று ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சப்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறச்சே ஓ என்னமோ சொல்கிறா போல் இருக்கே நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இவர் இருப்பது எப்படி ஆத்மா இருக்காருன்னா, முதல் விஷயம் பார்த்துட்டோம், தேக இந்திரிய மன பிராணத்தை காட்டில் வேறுபட்டவராக இருக்கார். இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இதம்னு சொல்றது அகம்னு சொல்றது வித்தியாசம் பார்த்துட்டோம். இன்னொன்று நான் 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 ஆத்மா எப்போதும் தோற்றும், அதை போல எப்பவாவது இது தோற்றுமோ? நான் மேஜைன்னு இது தோற்றுமோ? தோற்றாது. நான் புத்தகம்னு இது தோற்றுமா? தோற்றாது. அது நாம பார்த்து ஒரு விளக்க போட்டு இது புஸ்தகம் நான் தான் தெரிஞ்சுக்கணும், நான் அதுக்கு அது தெரியவே போறதில்லை, எனக்கு தானே தெரியும். யார் தெரிந்து கொள்ளுகிறேனோ அவர் ஆத்மா, எது தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அது ஜட பொருள். இந்த வித்தியாசம் புரியுறதா? ஆத்மான்னு சொல்லும்போது ஒருத்தர்னு நினைச்சுக்கிறீடா, பலன்னு நினைச்சுக்கிறீடா, புத்தகம்னு சொல்லச்சே உலகத்திலே ஒரே புஸ்தகம் நினைச்சுக்கிடா, புஸ்தகம் அதுக்கு இருக்கிற பக்கம், அதில் எழுதியிருக்கிறது, அதுக்கு போட்டிருக்கிற பக்க எண்ணிக்கை, இத்தனை தெரியும். ஆத்மான்னு சொல்லச்சு இது போல ஏதாவது பிரித்து சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆத்மா ஆத்மா, அவருக்கு அவயவங்கள் இருக்காது. உடம்புன்னு சொன்னால் கை காலு மூக்கு நாக்கு விடுவோம், ஆத்மான்னு சொன்னால் கை கால் மூக்கு நாக்கு சொல்ல முடியுமா? உடம்புன்னு சொன்னோடனே விகாரம் சொல்லுவோம், அது குழந்தையாக இருந்தது, நன்னா கிடுகிடுன்னு வளர்ந்தார், இப்போ எவ்வன பிராயம், கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்பாவானார், அதுக்கப்புறம் அவர் பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணார், தாத்தா ஆயிட்டார், இதை போல் ஏதான ஆத்மாவுக்கு சொல்ல முடியுமோ? அது சின்ன ஆத்மாவாக இருந்தது, வளர்ந்தது, கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த ஆத்மாவுக்கு எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் குறிப்பிடவே முடியும். நான் சொல்லும்போது அவயவங்கள் இருக்காது, நான் சொன்னால் விகாரமே இருக்காது, நான் சொன்னால் அணுவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஏன்? இந்த உடம்புக்கு வெளியிலே ஆத்மா இருக்கிறதா நம்ம நம்புகிறோம்? உடம்புக்குள்ளே தானே இருக்குது, ஹிருதய கமலத்துக்குள்ளே சின்னதாக தானே இருக்குது. அதே காற்றுன்னு சொல்லச்சே இப்படிங்கிறோம், ஆத்மான்னு சொல்லச்சே இப்படின்னா காட்டுறோம், காட்டுறதில்லை. பரமாத்மான்னு சொல்லச்சே இப்படின்னு காட்டுறோம் இல்லையா? ஜீவாத்மா ஆத்மான்னு சொல்லிச்சு அப்படி காட்ட மாட்டோம். அப்போ சின்னதாக இருக்கார், ஒரு ஹிருதயத்துக்குள் இருக்கிறார், ஆத்மா புறப்பட்டு போயிட்டார், ஆத்மா வைகுந்தத்தை அடைஞ்சு விட்டார், ஆத்மா நரகத்துக்கு போயிட்டார், வேண்டாம் இருந்தாலும் சொல்கிறேன், ஆத்மா நரகத்துக்கு போயிட்டார், ஆத்மா சொர்க்கத்தை அடைந்தார்னால் சாமி அவருக்கு ஆகமனம் கமனம் இருக்கு போட்டு, இந்த ஹிருதயத்திலேருந்து கிளம்புறார், ஒரு இடத்தை நோக்கி இலக்கு நோக்கி போகிறார், போறவர் திரும்ப வந்து இன்னொரு சரீரத்துக்குள்ள பிறக்கிறார், திரும்பவே வராத வைகுந்தத்துக்கு போறார், சின்னவராக இருக்கார், கிடு கிடு சிடு சிடுன்னு போயிட்டு வர்றார். இதே விபு ரொம்ப பெரிய ஆத்மா, விபுவா எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார்னால் ஹிருதயங்கிற சின்ன இடத்துல இருக்கார்னு முதல்ல சொல்ல முடியுமோ? அதுலேருந்து வெளியில போயிட்டு வந்தார்னு சொல்ல முடியுமோ? ஒன்றும் முடியாது. அதனால ஆத்மா அணுவா இருக்கார்னு புரிஞ்சுப்போம். சிறியவரா இருப்பார், அங்கங்க போயிட்டு வருபவரா இருக்கிறார், அஜடமா இருப்பார், ஜடம் இல்லை, தானே தோற்றுவார், ஞானம் இல்லாவிட்டாலும் தானே தோற்றுவார், அதனால அவர் அஜடமா இருக்கார், ஆனந்த ரூபமா இருக்கார். இந்த மேஜை சந்தோஷப்பட்டதுன்னு எப்பவா நீங்க சொல்லிவிடும், நான் வச்சிருக்கிற புஸ்தகம் சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லிவிடும், என்ன அழகா மஞ்சள் சகப்பு, அதுல நீலம், அதுக்கு விசிறி எல்லாம் போட்டிருக்கா, என்னமா பந்தல் போட்டிருக்கா அப்படின்னு அந்த பந்தலுக்கு ரொம்ப சந்தோஷமா இப்படின்னு எப்பவான்னு சொல்லியிருக்குமோ? முடியவே முடியாது. அந்த பொருள் இதம்னு சொல்லப்படுகிற ஜட பொருள் எதுவுமே ஆனந்த ரூபமா இருக்காது. ஆனா ஆத்மான்னு சொல்லச்சவே சுகமா இருக்கேன், சுகமா வாசிச்சேன், சுகமா இருந்தது, இப்ப காத்து போட்டிருக்கா பாருங்க, காத்து வீச இந்த பக்கம் காத்து வச்சிருக்கா, சுகமா காத்து வந்ததுங்கிறோம்.
நீங்க கையில வச்சிருந்து இப்ப பல பேர் விசிந்துட்டே இருக்கு, சுகமா காத்து வந்ததுன்றோம். கொஞ்சம் காத்து நின்னுதுன்னா காத்தே இல்லையேன்றோம். இது ஏதாவது உங்க கையில இருக்கிற விசிறி, நான் இந்த காத்தை வரவழைச்சு வரவழைச்சு சந்தோஷப்பட்டேன்னு எப்பவான்னு சொல்லியிருக்கணும். அந்த விசிறியால காத்து வந்து நான் தான் சுகப்பட முடியுமே தவிர விசிறி சுகப்பட முடியாது. இப்பதான் சாமி கிடுகிடுன்னு 15 நாளா மாம்பழமா வந்து குவியர், ஒரு பழம் 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த மாம்பழம் சாப்பிட்டு பார்த்து ஒரு நாளாவது இனிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்குமோ? சொல்லாது. ஆனந்த ரூபமா சுகத்தை அனுபவிக்கக்கூடியது ஆத்மா தானே தவிர ஜட பொருளா இருக்கார். அதனாலதான் ஆனந்த ரூபமான்னு சொல்றார். அணுவா இருக்கார், அஜடமா இருக்கார், ஆனந்த ரூபமா இருக்கார், நித்தியமா இருக்கார். இது மாறிட்டே இருக்கும். போன வருஷம் வரைச்சே வேற மேஜை வச்சிருந்தா, இந்த வருஷம் வேற மேஜை வைப்பா, தீந்து போயிடும். இந்த மண்டபம் போன வருஷம் வேற மாதிரி பார்ப்பா, மாறிக்கொண்டும் இருக்கும், அழிஞ்சும் போயிடும். ஆனா ஆத்மா அழியுமான்னு கேட்டால் அழியவே அழியாது. நயனம் சிந்தந்தி சஸ்திராணி, நயனம் தகதி பாவகா, நச்சைனம் கிளேதயன் தியாபா, ந சோஷயதி மாருதா, அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்ய அசோஷயேவச்ச என்று கண்ணன் கீதையில விடாம சொல்லுகிறார். வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, கொளுத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நித்தியம்னு வச்சுக்கோ. அணுவா இருக்கா அவ்வக்தம், ஆத்மா வியக்தமா இருப்பார்னால் திருப்பறை சுவாமி ஆத்மான்னு எனக்கு தெரியும் என்னால் கண்ணு காது மூக்கு நாக்குக்கு வியக்தமாகறோம். ஜட பொருள்கள் அத்தனையும் நம்ம இந்திரியங்களால பிடிச்சுடலாம், ஆனா ஆத்மாவை இந்திரியங்களால பிடிக்க முடியுமானா? முடியாது. ஞானத்தால வேணா பிடிக்கலாமே தவிர கண்ணு காது மூக்கு நாக்கால அதை பாத்திர முடியாது, தொட்டுட முடியாது. சாஸ்திரம் சொல்றது, வேதம் வேதாந்த சொல்லி இருக்கிறதுனால நம்பிடலாம், நமக்கே ஒரு உணர்வு ஞானம் ஏற்படுறது நம்பலாம். மற்றபடிக்கு அது இந்திரியங்களுக்கு வசப்படாது. அதனாலதான் அதை சொல்லும் போது பிடிக்க முடியாது, இந்திரியங்களுக்கு வசப்படாது, அவ்வக்தம்ங்கிற ஒரு விஷயம் வியக்தமா இருக்கா? சொன்னது நல்லா வியக்தமா புரிஞ்சுதான்வா? இல்ல இல்ல, ஏதோ சொன்னாப்புல இருந்தது, 1.5 மணி நேரம் கேட்டேன், திரும்பி வந்த அப்புறம்தான் ஒண்ணும் புரியலன்னு தெரிஞ்சுது. அப்படின்னா அவ்வக்தம்னு அர்த்தம். வியக்தம்னு சொன்னா சொன்னது பளிச்சுன்னு இருந்தது, அவ்வக்தம் விட்டால் வியக்தமா இல்லை. ஏன் ஆத்மா வியக்தமா இருக்காது? ஞானத்துக்கு வியக்தமா இருக்கும், சாஸ்திரத்தினால வியக்தமா இருக்கும், இந்திரியங்களுக்கு வியக்தமாக இருக்காது. அதனாலே அச்சிந்தியம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆத்மாவை பத்தி என்னன்னு சிந்திப்பீடு. இதுல ஒரு ஆச்சரியம், ஜடப்பொருள் எல்லாத்த பத்தியும் சிந்திச்சு விடலாம், பரமாத்மாவை பத்தி கூட சிந்தி விடலாம். ஏன்னா அவர் நிறைய உற்சவம் வச்சிருக்காரு. இந்த 10 நாள் முடிஞ்சா அந்த 10 நாள் வெவ்வேறு திவ்ய தேசம், ஓஹோன்னு உற்சவம், நின்னதிருக்கோலம், இருந்ததிருக்கோலம், கிடந்ததிருக்கோலம், எப்படியோ இருக்கிறதுனால அவர் கூட சிந்திச்சு விடலாம். இந்த பொருளை பத்தி சந்தேகமே வேண்டாம், 1000 பொருள் இருக்கு சிந்திச்சு விடலாம். ஆத்மாவை பத்தி நமக்கு என்ன செய்தி தெரியும் சிந்திக்கிறது? உட்காந்து உட்காந்து நான் நினைச்சு நினைச்சு பார்க்கலாம். இதுவரை இத்தனைக்கும் இது நம்மளை பத்தி, வேற யாரை பத்தியுமே இல்லை. ஆனா இருக்கிறதுலே சிந்தனைக்கு செய்தியே இல்லாதது எதை பத்தி தெரியுமோ? ஆத்மா தான். அதனாலதான் அச்சிந்தியங்கிறார். இது இந்த சரீரத்துக்குள்ளேயே தான் சிக்குண்டிருக்கார். இதோட இயைந்து என் உடம்பு நான் நான் சொல்ற அளவுக்கு இருக்கார். ஆனால் இந்த சரீரத்தோட சம்பந்தப்படுத்தி அவர் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமானால் பண்ணவே முடியாது. அதனாலதான் அச்சிந்தியம்னு ஒரு பெருமை சொன்னார். அப்புறம் நிறவயவம், அவயவங்கள் கிடையாது, கண்ணு காது மூக்கு நாக்கு கிடையாது. அதே போல நிர்விகாரம் மாறாது. பாலனா இருக்கார், யுவா ஆயிட்டார், விருத்தனா இருட்டார், மரணம் ஏற்பட்டது, ஜனனம் ஏற்பட்டது, இது எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுத்திலையும் அவர் வேறுபட்டிருக்காரா? ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கார், ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்கார். இந்த ஜட பொருள்கள்லாம் ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்காது. அஜித்துக்கு அஜித்தோடையே இருப்பார், எல்லா ஜட பொருள்களுக்கும் உள்ளவர் இருக்கார், ஆனா அந்த ரெண்டுத்துக்கு சம்பந்தமே இல்லாத விலகி இருக்கிறார். இப்படி ஒரு சமுதாயத்தோட யாரோடையும் சேராமல் தனி தன்மையோட ஜட பொருளுக்கும் வேறுபட்டதாய், பரமாத்மாவை காட்டில் வேறுபட்டதாய் ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு அவர் பெருமையை சொல்லிட்டார். இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கே ஆகாசத்துல பறக்கிறா போடுது. ஓ, நமக்கு அவயவமே இல்லை இல்லை, ஆமா, நான்கிறது ஒன்னாச்சே, நான்கிறதுக்கு அழிவே கிடையாதமே, அணுவா இருப்பேனேமே, ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்கேனாமே, சொல்ல 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 நெஞ்சு ரொம்ப நிமிந்துருச்சு. அப்படின்னா சுவாதந்திரியம், அவருக்கு அகங்காரம் கூடவே நிற்கிறதுன்னு அர்த்தம். இத்தனை ஜடப்பொருளை காட்டிலும் வேறுபட்டவர்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் நான் நிறைய சொல்லிட்டோம். ஆனா அதனால ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஏதோ ஒரு உடம்புக்கு மருந்து கொடுப்பா, அந்த மருந்தை சாப்பிட்றதுக்குள்ள திருகு வலி போய் கால் வலி வந்ததுன்னு வேற ஏதாவது பக்க விளைவுன்னு ஒன்று சொல்லிடுவோம். அது இது சரியில்லை சுவாமி, இது சாப்பிடாதீங்க, இல்லை அது சாப்பிடாட்டா அந்த வியாதி வருமே என்னார். ஒரு வாரம் நிறுத்தி பாருங்க, அப்புறம் ஒரு வாரம் சாப்பிடுங்க, நீங்களா தான் பார்த்துக்கணும்னு வைத்தியர் சொல்லி விட்டுவோம்.
அதனால ஏதாவது ஒன்று பண்ண போனால் இன்னொன்று வந்துடும். நான் நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் சுதந்திரன்னு தோண ஆரம்பிக்கும். அப்படின்னா தன்னிச்சையாக முடிவு செய்வேன், என் முடிவின்படி நான் நடந்து கொள்ளலாம், நான் யாருக்கும் ஆட்படாதவன், யாராலும் நிர்வகிக்கப்படாதவன், யாருக்கும் அடங்காதவன் தோணும். அதுதான் சுவாதந்திரியம். சுதந்திரன் சுவாதந்திரம்னு சொன்னால் நான் தான் எனக்கு பிரதானம், இன்னொருத்தர் வார்த்தை எனக்கு பிரதானம் இல்லை, எம் வார்த்தை எம் முடிவு எனக்கு பிரதானம் அப்படின்னு இருந்தால் சுதந்திரம். அதே பரதந்திரன் இருந்தால் எம் முடிவு ஏன் இச்சப்படி நான் நடக்க போகிறது இல்லை, பகவானுடைய ஆசைப்படிக்கு அவருடைய ஆணைப்படிக்கு நடக்க போகிறேன்னு இருந்தால் பரதந்திரம். எம் முடிவின்படி நான் போக போகிறேன்னு சொன்னால் சுதந்திரம். இத்தனை நாடி நம்ம புரிஞ்சின்றது மாம்பழம், மின்விசிறி, விளக்கு, ஒலிபெருக்கி, மேசை, இத்தனையும் பரதந்திரம். என்ன இது இத்தனை எனக்காக இருக்குது, தனக்காக இல்லை இல்லையா, இதெல்லாம் பரதந்திரம். இவற்றை அனுபவிக்கிற சுதந்திரன் நான். இப்படின்னு தான் நான் தப்பாக புரிஞ்சுக்க போகிறேன். இதுங்கிட்டேருந்து என்னை ஒசத்திட்டேன், நான் நான் சொன்னதுனால ஜடப்பொருள்கிட்டேருந்து என்னை ஏற்றம் கொடுத்தா எடுத்து, ஏற்றம் கொடுத்த உடனே இந்த ஜடப்பொருள் எனக்கு தானே, மாம்பழம் காய்க்கிறது எனக்கு தான், நதியில் ஜலம் ஓடுறது எனக்கு தான், செருப்பு தைச்சது எனக்கு தான், வீதி கட்டினது எனக்கு தான், எல்லாம் எனக்கு எனக்குன்னுட்டால் அப்போ சுவாதந்திரம் வந்துடுமா? அப்போ அதை மாற்றி புலோகாச்சார் சொல்கிறார், இத்தனாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, தேக இந்திரிய மன பிராண புத்தியை காட்டிலும் வேறுபட்டவனாய் அஜடமாய் ஆனந்த ரூபனாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அச்சித்தியமாய் அவயவமற்றவனாய் விகாரமற்றவனாய் ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறான்ங்கிற வரைக்கும் எல்லாம் நான் 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 நான்கிறதுக்கு அர்த்தம். இதனால அனர்த்தம் வந்துடுது. இது நான்கிறதுக்கு அர்த்தம் தான், அர்த்தம் அர்த்தமாக இருந்தால் நன்னா இருந்திருக்கும், அனர்த்தமாக படுத்தினார். ஓ இவன் சுதந்திரனே இல்லை சுவாமி, இவர் பரதந்திரன். அதை புரிய வைக்கிறதுக்கு அடுத்த சொல்லப்பட வேண்டியிருக்கு, அடியேன். நான்னு மட்டும் சொன்னால் போகாது, அவரை அடியேன்னு தெரிந்து கொள். ஈஸ்வரனுக்கு நியாமியமாய், ஈஸ்வரனுக்கு தாரியமாய், ஈஸ்வரனுக்கு சேஷமாய் ஆத்மா இருப்பார்னு மூணு பெருமை சொல்கிறார். ஈஸ்வரனால் நியமிக்கப்படணும் அப்படின்னா அவர் சொன்னபடிக்கு தான் நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர். இது எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய நியமனத்தாலே இருந்தாலே சுவாதந்திரப்படுத்தா. அப்போ அவர் சொன்னபடிக்கு அவர் ஆணைப்படி தான் நடக்கணும். ஈஸ்வரனுக்கு நியாமியமாய், ரெண்டாவது அவராலே தரிக்கப்படுபவராய், அவரை தாரகமாக இருக்கார், நான் தாரியமாக இருக்கேன், நானாக தனியாக நிற்க முடியாது, எனக்கு உள்ளும் வெளியும் வியாபித்து அவர் என்னை தாங்கினாத்தான் நான் நிற்க முடியும். இந்த உடம்பை யார் தாங்கிட்டு இருக்கார், ஆத்மா தாங்கிட்டு இருக்கார். ஆத்மாவை யார் தாங்குவார், பரமாத்மா தாங்குவார். அவர் இல்லை எனில் ஆத்மாவுக்கு தாங்கிறதுக்கு ஆள் இருக்காது, அவ்வளோதான், இருக்கவே இருக்காது. அதனால அப்ரமாத்மக தத்துவம் இருக்காது. ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இல்லைன்னா இவர் தாங்கப்படவே மாட்டார். கண்ணன் கீதையில் விஷ்டவியாக விதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகதுன்னு சொன்னார். இந்த ஜெகத் அத்தனையுமே நான் என்னுடைய ஒவ்வொரு துளி திருமேனுடைய துளியால் தாங்குகிறேங்கிறார். இதம் கிருஷ்ணமேகாம்சேன, ஒன்றும் பாக்கி விடாம உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தாரியம் பகவான் தாரகம். இன்னொன்று சொல்றார், சூத்திரே மணிகணா இவ மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணா இவ. நான் ஒரு நூலை போல அர்ஜுனா, என்கிட்ட இது இத்தனையும் கோக்கப்பட்டிருக்கு. நிறைய பூப்பை பூச்சாத்தி உற்சவம் சேவிச்சுட்டு வந்தோம், நிறைய பூவை ஒரு நாளில் தானே கோத்துருப்பா, பல பூக்கள் இருக்கும், நார் ஒன்றும் இருக்கும். அதை போல் நிறைய ஆத்மாக்களை பரமாத்மான்னு ஒத்தரிடத்துல தான் கோத்துருக்கும். ஆனால் பரமாத்மா வெளியில் தெரிய மாட்டார், பூ தானே தெரியுது, நார் தெரியலையே. உள்ள ஒரே ஒரு நூல் தான் இருந்தது, கட்டப்பட்ட பூ தெரிஞ்சதை விட நார் கண்ணுக்கு தெரியாது. அதை போல் பரமாத்மா தெரிய மாட்டார், ஜீவாத்மாவும் தெரிய மாட்டார், கோத்திருக்கிற இந்த சரீரம் மட்டும்தான் தெரியும்னு வச்சுங்க. அதனால் சூத்திரே மணிகனாகிவன்னால் மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பல மணிகள் ஒரு நூலில் கோக்கப்பட்டிருக்கும், பல ஆத்மாக்கள் ஒரு பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளுவா. ரெண்டாவது கண்ணுக்கு உள்ளே இருக்கிற நூல் தெரியாது, வெளியில் இருக்கிற தத்துவம் தான் தெரியும். அதை போல் பரமாத்மா உள்ளே இருக்கிறவர் தெரிய மாட்டார். இன்னும் மூணாவது எது எதை தாங்கிட்டு இருக்கு, ஒரு புஷ்பத்தை எடுங்க, அது எது எதை தாங்கிட்டு இருக்குன்னா மேலே பெரியஷாக இருக்கிற மல்லிகைப்பூ உள்ள மெலீஷாக இருக்கிற நாரை தாங்கிட்டு இருக்க ஆப்பில் தோணும், நாரை ஒரு நிமிஷம் உருவுங்க, அப்புறம் எது எதை தாங்கிட்டுதுன்னு அப்போ தான் தெரியும். நாரை இழுத்துட்டோன்னா பல பலான எல்லாமே விழுந்துடாதா, அப்போ உள்ளே இருக்கிற நார் தான் தாங்கிட்டுது. அதை போல் பரமாத்மா தாங்குபவர், ஜீவாத்மாக்கள் தாங்கப்படுபவர்கள்னு தெரிஞ்சுக்கணும்.
இந்த மூணை புரிய வைக்கிறதுக்கு தான் கண்ணன் சூத்திரே மெனிகன் ஆய்வ மை சர்வவிதம் புரோதம்னு சாதித்தார். அதனால் இது எல்லாத்துலேருந்தும் அவருக்கு நியாமியமாக இருக்கும், அவரால் தரிக்கப்படுபவராக இருக்கும், அவருக்கு சேஷப்பட்டிருக்கும், அவருக்கு நான் அடிமையாக இருக்கேன். இந்த மூணுத்துக்கும் அடியேன்னு அர்த்தம் வருமா? முதல்ல நான் சொல்லச்சே ஜடப்பொருள்களை காட்டில் வேறுபட்டவன் தெரிஞ்சுது, அடியேன்னு சொல்லும்போது பரமாத்மாவுக்கு அடியவன் தெரிஞ்சுது. இந்த ரெண்டாவதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குனால் ஜடப்பொருளை விட நான் உயர்ந்தவன் சொல்லி வாயை பொத்துறதுக்குள்ளே சுதந்திரன்னு தப்பா தோண ஆரம்பிச்சுது. நீ சுதந்திரன் இல்லை, தன்னிச்சையா செயல்பட முடியாது, அவர் ஆணைக்குட்பட்டு அவரால் தாங்கப்பட்டு அவருக்கு சேஷமாகத்தான் நீ செயல்பட முடியும். ஆகவே அடியேன்னு புரிஞ்சுக்கோ. நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம், அடியேங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். என்ன பிரயோஜனம் அதுக்கு? நான்கிறதுனால அஜித்த காட்டிலும் வேறுபட்டவர்னு தெரிஞ்சிடும், அடியேங்கிறதுனால பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர், அவருக்கு நான் அடிவனா இருக்கேன்னு தெரிந்து கொண்டோம். இதனாலதான் இந்த ரெண்டு சப்தமும் ஒரு பொருளை சொல்றதுக்கு தப்பா புனருக்தியா திரும்ப திரும்ப கூறியது கூறல்னு ஒரு குற்றம் தமிழ்ல சொல்லுவா, அது சம்ஸ்கிருதத்துல புனருக்தி தோஷம்னு பேரு, தமிழ்ல கூறியது கூறல்னு பேரு. நான் அடியேன்னா உடனே தானே சமயம் நடு மத்தியத்துல உட்காண்டிருக்கேன்னு நடு நாலு நடு மத்திய நாலு நடு அப்புறம் என்ன நடு மத்தியத்துல உட்காண்டிருக்கேன்னா தப்புன்னு அர்த்தம். அத போல இது நான் அடியேன்னா தப்புன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான்கிறதுக்கு பிரயோஜனமே வேறு, அடியேங்கிறதுக்கு பிரயோஜனமே வேறு. இந்த ரெண்டையும் சேர்த்து பெரியாழ்வார் ஒரு இடத்துல பயன்படுத்திட்டார் தெரியுமோ, ஆச்சரியப்படுறார் கண்ணா. நான்முகனை படைத்தானே பெரியாழ்வார் திருமொழி 5-10 முதல் திருமொழியில ஆச்சரியப்படுறார் கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் பாடு. காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. அவர் ஏகாதசி துவாதசியை பத்தி சொல்லிட்டு இருக்கார், எத்தனை ஏகாதசி போனாலும் அன்னைக்கு நான் சாப்பிடுவேங்க. ஆழ்வாரே இப்படி பண்ணலாமா? அவர் பார்த்து நாங்களும் தப்பு பண்ணிடுவோமேன்னா அவர் சாப்பிட்றதே இல்லை. அவர் சொல்றது பகவன் நாமத்தை என்னைக்கெல்லாம் சொல்றேனோ அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டேன், என்னைக்கெல்லாம் நாமசங்கீர்த்தனை பண்ணலையோ அன்னைக்கு தான் பட்டினி. என்னை பொறுத்த வரைக்கும் ஏகாதசி நாமங்களை சொல்லாத நாள், உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை, சாப்பிடாத நாள்லாம் எனக்கு ஒரு பசி இல்லை. என்னைக்கு தெரியுமோ பசி? அவன் நாமத்தை சொல்லாத நாள். அப்படி என்ன நாமம் சொல்லுவீன்னு கேட்க, அப்ப கண்ணா நான்முகனை படைத்தானே கண்ணாங்கிறதுனால எளியவன் கிடைச்சது. எதுக்குள்ளனா வந்து கண்ணனா பிறந்திருக்கா, நான்முகனை படைத்தான்ங்கிறதுனால பெருமை தெரிஞ்சு போச்சு. உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தவர். அப்புறம் சொல்றார் காரணா கரியாய் அடியேன் நான். காரணனே உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறவரே, கரியாய் நீல மேக சியாமளனா இருக்கிறவரே, கருப்பா இருக்காருனால் அது ஏன் சொல்றார்? மேகம் கருப்பா இருக்கும், அவரும் கனசியாமன் மேகசியாமன் தானே, கருப்பா இருக்கிற மேகம் கொட்டி தீ துருதுன்னா வெளுத்து போடும். அதை போல கண்ணன் கருப்பா இருக்கார். ஒருவேளை நிறைய அனுகிரகம் பண்ணி பண்ணி அவர்கிட்ட இருக்கிற கருணை எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டு வெளுத்து போடுவதனால் ஒரு நாள் கண்ணனை வெளுப்பா நம்ம பார்த்ததே இல்லையே, எப்பவுமே கருப்பா தானே இருக்கார். அதனாலதான் கரியாய்ங்கிறார். இன்னொன்னு பிரசவிக்க பிரசவிக்க எந்த பெண்ணுக்கா இருந்தாலும் இளம போடும், உடம்பும் மாறி போடும். பிரசவாந்தம் வரைக்கும் தான் எவ்வளோ இருக்கும், பிரசவம் ஏற்பட்டுனாலே எவ்வளோ போடும். கண்ணனை பற்றி இப்ப பிரசவித்த பாட்டு வந்துதான் நான்முகனை படைத்தானேன்னு என்ன அர்த்தம்? பிரசவித்தா இருந்தா அர்த்தம் அப்படின்னா கண்ணனுக்கு வயசாயிடுமோ? ஒருவேளை கருப்பா இருக்கிறவர் வெளுப்பாயிடுவரா, இளமையா இருக்கிறவர் முதிர்ந்து போயிடுவரானால் ஒன்றும் மாறமாட்டார். எத்தனை தரம் பிரம்மாவை சிருஷ்டித்தாலும் எத்தனை கோடி ஆத்மாக்களுக்கு சரீரத்தை கொடுத்தாலும் அவர் கருப்பு கருப்பா தான் இருப்பார், மாறமாட்டார். அதுதான் கரியாய்ங்கிறார். கண்ணா நான்முகனை படைத்தானே கரியாய், காரணா கரியாய். அதுக்கப்புறம் தான் ஆச்சரியம், அடியேன் நான். பகவான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், நீர் உம்ம சுரூபத்தை சொல்லிக்கும், நான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டீர், எனக்கு நீர் எப்படிப்பட்டவரா இருக்கிறீன்னு பெரியாழ்வார கேட்டார். அடியேன் நான், நான்னு சொல்லியிருந்தா போறோம், அடியேன்னு சொல்லியிருந்தா போறோம், ஆனா வேணும்னு அடியேன் நான் போடுறார். அதுக்கு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் சாதிக்கும் போது பகவது அனன்யார்க சேஷபூதன் என்பதையே சொரூபமாக கொண்ட நான் அப்படின்னு பிரிக்கிறார். அடியேன் நான் சொன்னால் வெறும் ஒரு ஒரே ஒரு நானை குறிக்கிறதுக்கு ரெண்டு சொல்லு நினைச்சுக்க வேண்டாம். அடியேங்கிறதுனாலே ஆத்மா அவனுடைய சொரூபம் சொல்லப்படுது, ஆத்மா அவனுடைய இயற்கை தன்மை சொல்லப்படுகிறது. நான்கிறதான் இயற்கை, ஞானமுடையவன் அர்த்தம் கிடைக்கும், ஜடத்தை காட்டிலும் வேறுபட்டவன் கிடைக்கும். ஆனா அதனால ஆபத்து வருது, சுதந்திரன்னு தோன்றதா? இல்லையே. ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்றார், பகவத் அனன்யார்க சேஷத்துவம் ஆத்மஸ்வரூபம்,
பகவானுக்கு விட்டு பிரியாத, அவனையே சார்ந்திருக்கக்கூடிய, அவனை தவிர மற்ற பேருக்கு ஆட்படாத அடிமைத்தனத்தை உடையவர் நான். அப்படின்னா நான் சொல்லித்தான் ஆனனும். நான் இத்தனை உயரமாக இருப்பவர் நான், இத்தனை பருமனாக இருப்பவர் நான், இந்த குணத்தோட இருப்பவன் நான் சொல்லிட்டேன். உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி அந்த குணத்தோட இருக்கிறது நீர் தானே, அப்புறம் எதுக்கு அந்த குணத்தோட இருப்பவர் நான் சொல்றீர்னால் அந்த தன்மை என்னதுன்னு சொல்ல வேண்டாமா? அந்த தன்மையை குறிச்சதுதான் அடியேன். அந்த தன்மை என்னதுன்னு சொல்றதுதான் நான். அதனாலதான் பெரியாழ்வார் அடியேன் நான் சேர்த்து படுறார். அடிமைத்தனத்தை உடையவனாக நான் இருக்கிறேன், பகவானுக்கு அடியவனாக நான் இருக்கிறேன், அதனால அடியேன் நான் அந்த பாசுரத்துல வந்திருக்கு. எதுக்காக இதை விண்ணப்பிச்சேன்னால் நான் அடியேன்னு சேர்த்து போடலாமா, அடியேன் நான் சேர்த்து போடலாமான்னு சந்தேகப்பட வேண்டாம். பெரியாழ்வாரே அப்படித்தான் பாசுரத்துல பிரயோகப்படுத்திருக்கார். உண்ணானால் பசியாவது ஒன்னில்லை அன்றெனக்கவை பட்டினி நாடே. என்னைக்கு ஒரு நாமங்களை சொல்லலையோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பட்டினி நாள் தான் சொல்லி கொண்டார். இப்படி பகவான் சுதந்திரனாய் நாம் அவனுக்கு பரதந்திரனா இருக்கிறதுனாலே நாம அடியேன் நான் சொல்லிக்கணும். அடிய முதல்ல சொன்னது ராமச்சந்திர பிரபுவுக்கே நான் அடியேங்கிறது, அவரே நான் சொல்லிண்டிடம். விஸ்வாமித்திரன் அவரை நான் வசத்தியா சொன்னது, ஆனா அதை மறுத்து ராமன் நான் அடியேன் அடியேன்னு சொல்லிடுது. அந்த விஷயத்தை சேர்த்து பார்த்துட்டோம். அது பரமாத்மாவை சொல்லிக்கிற அடியேன் நான். இப்ப இத்தனை அடி பார்த்தது ஜீவாத்மாவை சொல்லிக்கிற அடியேன் நான். ஜீவாத்மாவையே நான் சொல்லலாம், ஜீவாத்மாவையே அடியேன்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் கிடைக்கும்? நான் சொல்லும்போது தேக விலக்ஷணம் ஜீவாத்மான்னு கிடைக்கும், அடியேன்னு சொல்லும்போது பரமாத்மாவுக்கு சேஷபூதன் ஜீவாத்மான்னு கிடைக்கும். இது வரைக்கும் தெளிவாயிடுதா? இனிமே இதற்கு மேலே பகவானே இத ரெண்டு இடத்துல சொல்றார். ஜீவாத்மாக்கள் ஆழ்வார்களும் நான் அடியேன்னு சொல்றார். எங்கேன்னு ஒரு இடம் பார்ப்போம், ரசமான அர்த்தம் புரிஞ்சுப்படும். கண்ணன் கீதையில சொல்லும் போது சர்வதர்மான் பரித்தேச்சிய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மா சுசகான்னு சொன்னாரா? அந்த இடத்த நான்ங்கிறதுக்கு ரெண்டு சப்தம் இருக்கு. முதல் வரியில மாம் சரணம் பிரஜான்னு இருக்கு, ரெண்டாவது வரியில் அகம் மோக்ஷிஷ்யாமின்னு இருக்கு. என்னை பற்று, என் திருவடிகளையே பற்று, அகம் மோக்ஷிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன். நமக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. பாபம் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், அனாதிகாலமாக சேர்த்து வைத்திருக்கிறோம். அதை நாமா பார்த்து போக்கிக்கலாம் என்னால் போக்கிறதுக்கு பல பிறவிகளாக போகிறது. பிறந்த பிறவியில மீண்டும் சேர்த்து விட போறோம். என்னைக்கு போக்குறது? இதுதான் ஒன்னு சொல்லிட்டே இருப்பா. மூணு அடி ஏறி நாலு அடி கீழே விழுந்தா தவளை என்னைக்கு கணத்தை தாண்டுமோ? நீ முதல்ல கணக்கை சரியா சொல்லு சுவாமி. மூணு ஏறி ரெண்டு விழுந்தாதான் தாண்டும், மூணு ஏறி நாலு விழுந்தா எப்படி தாண்டும்னால் அப்படிதான் நம்ம விழுந்துருக்கோம். அடிக்கடி அடுத்தடுத்த பிறவி எடுத்துட்டு மேன்மேலும் கர்மங்களை சேர்த்து கொண்டிருந்தால் எப்படி தாண்டுவோம்? தாண்ட முடியாது, இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்க வேண்டியதான். அதனாலதான் சொல்லும் போது கண்ணன் சாதிக்கிறார், என் திருவடிகளை உபாயமாக பற்று, அது ஒண்ணுதான் உனக்கு முக்திக்கு வழி கொடுக்கும், அதுதான் உன் கர்மங்களை தொலைக்குங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மற்றதெல்லாம் தள்ளு, மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருத்தனையே சரணமாக பற்று. அப்ப மாம்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார், என்னைன்னு அர்த்தம். அடுத்த வரி ஏதோ அர்ஜுனனுக்கு சரியா புரியல, அவன் முகத்தை பார்த்தா சந்தேகப்படுறான். ஓஹோ, நம்ம மாம்னு சொன்னது தப்பு போட்டுருக்கு, வார்த்தையை மாத்திடுவோம். இப்ப இது வரைக்கும் நான் அடியேனை பற்று அடியேனை பற்றுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நம்ம மாத்திடுவோமா? அடியேனை பற்றுன்னு சொன்னேன், அர்ஜுனா மாத்திக்கிறேன், நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன், அகம் மோக்ஷிஷ்யாமின்னு அர்த்தம். மாம்ங்கிற சொல்லுக்கு அடியேன்னு அர்த்தம் வச்சுங்கோ, அகங்கிற சொல்லுக்கு நான் அர்த்தம் வச்சுங்கோ. கண்ணனே ரெண்டையும் தனக்கே பிரயோகப்படுத்திட்டு இருக்கார். அடியேனை பத்துன்னு சொன்னார், நான் உன்னை பாபங்களில் நின்று விடுவிக்கிறேங்கிறார். என்ன ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? பற்றும் போது எளியவனா இருந்தா தான் அவன் பற்றவே முடியும். அதனாலதான் இரக்கமா வந்து உனக்கு தூது நடந்து, உனக்கு சாரதியா இருந்து, உன்னுடைய மனைவி கூக்குரலிட்ட போது அவளுக்கு புடவையெல்லாம் சுரந்து, நீ கண்ணு புருவத்தை நெரிச்சியானா தேர கொண்டு போய் அங்கே நிறுத்தி, உங்க பரீட்சத்துக்கு பிராணம் போடுன்னு கர்ப்பத்திலே அஸ்வத்தாமா விட்டு அஸ்திரம் கலக்கிறதுனா அதை போய் காப்பாத்தி, அவன் வெளியில வந்து விளைச்சே கல்லா கறிக்கட்டையா பறந்ததே திருவடியால தீண்டி அவனுக்கு உயிர் கொடுத்து, செத்தாரை மீட்டு சாவாது நோக்கி புருவன் நெறித்த விடத்திலே தேரை நடாத்தி, எத்தனை காரியம் பண்ண தெரியுமோ? உனக்கு கையாளா இருக்கேன், நீ வச்ச ஆளா இருக்கேன், அப்படிப்பட்ட எண்ணெய், அப்படிப்பட்ட அடியேனை பற்றுன்னு கண்ணன் சொன்னார். புலலோகாச்சார் உடனே சாதிக்கிறார், தனக்காக கொண்ட சாரத்திய வேஷத்தை அவனையிட்டு பாராதே,
தன்னை இட்டு பார்த்து அஞ்சின அச்சம் தீர அகம் என்கிறான். மாம்னு சொல்லச்சே அடியேன்னு சொல்லிட்டார். அதை வச்சு இவன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கணும், எப்பேற்பட்ட கண்ணன் சர்வலோக மகேஸ்வரன், அவர் போய் அடியேன் எளியவனா உனக்கு கையாளாக்கே பச்சுங்கிறாரே, எல்லாத்தையும் உதறு, உடனே அவர் திருப்படியில் விழு இப்படின்னு சொல்லுவான்னு கண்ணன் எதிர்பார்த்தார். ஆனா அவன் ஏற்கனவே அகங்காரி, சுவாதந்திரம் இருக்கு. ஆனால் அவன் யோசிச்சு பார்த்தான், இவரே அடியேன்னால் இந்த அடியவன் காலில் நான் ஏன் விழணும், அவரே அடியேன் அடியேன்னுகிறார், தலைவன் காலில் விழணும் தெரியுது, யார் சுவாமியும் அவர் காலில் விழணுமா, இவரே அடியேன், இந்த அடியன் காலில் நான் விழணுமான்னு அவனை இட்டு பாராதே. வைகுந்தநாதன் கீழே பிறந்திருக்கான்னு பார்க்காமல் தன்னை இட்டு பார்த்து, நான் ரதி இவனை சாரதின்னு பார்த்துட்டோம், உலகத்துக்கே சாரதி அவர், இவன் ஒருத்தனோட தேர் ஓட்டுறதுக்காக வந்திருக்கார். பாகவத புராணத்தில் இந்த சரீரமே தேருன்னு உருவப்படுத்துறார் சுகாச்சாரியை சொல்லி, இந்த தேரை நான் ஓட்டினேன் கொடைச்சாயிறது உறுதி, இந்த தேரை திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் கையில் ஒப்படைச்சேன், ஒழுங்காக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும், இல்லைன்னு இது இந்த குதிரைகள்லாம் அஞ்சு குதிரை போட்டின தேர் இல்லையா, கண்ணு காது மூக்கு நாக்கு அஞ்சு குதிரை, இதெல்லாம் லோலத்திர் இந்திரிய ஹயகி அபதேஷு நீ தகான்னு புறத்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த குதிரை திமிரிண்டு ஓடுமா, கண்ணு ஒரு பக்கம் ஓடும் காது ஒரு பக்கம் ஓடும், முதல்ல ரெட்டப்படையில குதிரையை பூட்டினா தான் போகும், தேரே நகரும், அது ஒத்தப்படையா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று சண்டையை போட்டு கொடைச்சாஞ்சிரும், நமக்கு ஏற்கனவே ஒத்தப்படை அஞ்சு தான் இருக்கு, இந்த தேர் எங்கே ஓடப்போ, அதனால் இந்த தேரை ஓட்டத்துக்கு இருக்கிற சாமர்த்தியம் அந்த சாரதி பார்த்தன் தன் தேருக்கு நின்றானே, சித்தவ பணியார் முடிதுரைந்தானே, திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவங்கையாழ்வார் பாடின படிக்க அவனிடத்துல ஒப்படைச்சாத்தான் நடக்கும்னு வச்சுங்க. அதனால இது அவனை பார்த்து இவன் புரிஞ்சுட்டு இருக்கணும், இவன் தன்னை ரதி நான் மேலே உட்காண்டிருக்கேன், இவன் சாரதி கீழே உட்காண்டிருக்கிறவன், அப்போ அவன் தானே என் காரில் விழணும், நான் ஏன் அவன் காரில் விழணும்னு தப்பாக புரிஞ்சுட்டான். இப்போ தான் பாதி ஸ்லோகம் ஆயிருக்கு, சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே கொதிக்கிறது, அவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப குழம்பி போயிட்டான் அர்ஜுனன், இவன் நம்மளை யாருன்னு புரிஞ்சுக்காமல் தன்னை விட்டு அவனோட ரதி சாரதின்னு பார்த்து குழம்பின்ட்டுருக்கான். குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ஒரே வழி, இனிமே இவங்கிட்ட அடியேங்கிற சொல்ல சொல்லவே கூடாது, அங்கதான் வித்தியாசம் பார்த்து கொள்ள வேண்டும். பகவான் எப்பவும் நான் நானே சொல்லிட்டு இருக்கணும் அடியேன்னு சொல்லக்கூடாது, நாம எப்பவும் அடியேன் அடியேன்னே சொல்லிட்டு இருக்கணும் நான்னு சொல்லக்கூடாது, அவர் அடியேன்னு சொன்னாலும் ஆபத்து, நான் ஆன்னு சொன்னாலும் ஆபத்து, நான் நான்னு சொல்லக்கூடாது, அவர் அடியேன்னு சொல்லக்கூடாது, ஒரு தரம் அடியேன்னு சொல்லிட்டு போர் போர்ன்னு ஆயிடுது, இவன் திருவடியே பச்சை மாட்டேன்னா மாத்திட்டார், அகம் துவா சர்வ பாபே வியோமோ கஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன்னு நெஞ்ச நிமித்தி நான்னு சொல்லி கொண்டாரோம், இது கண்ணனே சொன்ன அடியேன்னா, இப்போ வித்தியாசம் தெரியுதா, ஆனால் நமக்கு என்ன தோணும், அவர் நான்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே அடியேன்னு சொல்லியிருக்கவே வேண்டாமேன்னு தோணும், அடியவனா இறங்கி வரலன்னா இவன் எப்படி திருவடியை பற்றுவான், அவர் நான் நான் சொல்லிட்டு வைகுந்தத்தோடு இருந்திருந்து ஏஷ நாராயண ஸ்ரீமான் கஷீரார்ந்தவன் கேத்தனா நாகபர்ஜங்க முச்சரிஜ கியாகதோ மதுராம் புரியன்னு அழகான ஹரிவம்சத்திலே புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம், ஏஷ நாராயண ஸ்ரீமான் நாராயணன் வைகுந்தத்தில் இருந்தவர் ஆகதோ மதுராம் புரியும், அவர் தான் அங்கிருந்து கீழே கண்ணனா அவதரிச்சிருக்கார். வேதாந்த தேசிகன் கோபால வம்சத்தில சாதிக்கும் போது தத் பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம்னு பாடினார், அது பிரம்மம், அந்த பிரம்மம் ஒன்றுமொழியாத குழந்தைய போல இப்படி அப்படி உருண்டு என்னமோ நம்மோட கலந்து பரிமாறுவதற்காக வந்திருக்காருங்கிறதுக்காக அவர் இவர்னு புரிஞ்சுக்காமல் இவரையும் நம்மையும் ஒப்பிட்டு மட்டும் தப்பா கணக்கு போட்டுவிடாதே அப்படின்னு அந்த சுவாமியை சாதிக்கிறார். அதனால அடியேன்னு கண்ணன் முதல் வரியில் சொன்னார், பற்றுவதற்கு எளிமையானவன்னு புரிய வைக்கிறதுக்காக, ஆனால் அது சரியா அர்ஜுனனுக்கு புரியலை, அதனால் நீ பச்சின விற்பாடு உன் காரியத்தை நடத்தும் வலியவன் நான் அப்படிங்கிறதுக்கு நான் நிமித்தி சுருண்டார். இது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது, இது எப்பவோ லக்ஷ்மணன் ராமனிடத்துல சொன்னார், ஆனால் ராமாவதாரத்தின் முழுக்க புரிஞ்சிக்கவே இல்லை, இங்கே கண்ணன் ரெண்டையும் சொன்னான்னு சொன்னேன்னு இல்லையோ, ஆனால் ராமர் அப்படி சொல்லவே மாட்டார், எத்தனை யார் சொல்லி கொடுத்தாலும் அடியேன் அடியேன் அடியேன்னே சொல்லிட்டு இது நடந்துடுது. விஸ்வாமித்திர இடத்துல அடியேன்னு சொன்ன வரைக்கும் லாபம் நல்லா இருக்குது, சமுத்திரராஜன் இடத்துல சரணாகி பண்ணார் ராமன், மூணு நாள் கீழப்படுத்திருந்து தர்பத்தை விரித்து நீ எப்படியாவது வழிவிடு நான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் என்று சொல்ல சொல்ல சமுத்திரராஜன் திரும்பியே பார்க்கல, அப்போதான் ராமனுக்கு புரிஞ்சுது அடியேன்னு சொல்லியிருக்க கூடாது போட்டுருக்கு, நான் அடியேன்னா இவனுக்கு புரியலை, நான் அண்ணு நிமிந்தா தான் புரியும்னு சாபமானய சௌமித்ரே பத்யாம்யாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி, ஏ சுமித்திரை பெத்த செல்வனே லட்சணா என் வில்லை கொண்டா அம்பை கொண்டா சராம்ச ஆசி விஷோபமா, பெரிய பெரிய அம்பு அஸ்திர சஸ்திரத்தை கொண்டா
இந்த மொத்த கடலையை வத்தடித்து விடுகிறேன், குரங்குகள் எல்லாம் நிலத்தில் நடந்தே போகட்டும் இப்படின்னு அவர் கத்தியை எடுத்த பிற்பாடுதான் பயந்து போய் சமுத்திரராஜன் ஓடி வந்தான். அதனால ராமன் புரிஞ்சுட்டார், அடியேன்னா ஆகாது நான் சொன்னாதான் இவனுக்கு புரியும். அப்ப புரிஞ்சிட்டார். ஆனா அது திரேதா யுகமா ரொம்ப தள்ளி போய் துவாபர யுகத்துக்குள்ள மறந்து கொடுத்து போடுது. அதனால திரும்ப கிருஷ்ணாவதாரத்துல வந்து மாம் சரணம் பிரஜா மாம் சரணம் பிரஜா தான் அவன் புரியவே இல்லை. அப்புறம் தான் மாத்தினார், அகம் துவா சர்வ பாப்பே பியோ மோக்ஷயிஷ்யாமி. இது கண்ணன் சொல்லி கொண்ட நான் அடியேன்னு வச்சுக்கோ. இங்கேயும் பார்த்தால் அடியேன் முதல்ல இருக்கா நான் அப்புறம் இருக்கு, அப்படித்தானே இருக்கு. மாம் சரணம் பிரஜான்னு அடியேன் முதல்ல, எப்ப சரணாகதி விஷயத்துல வந்தாலும் அப்ப அடியேங்கிறது முதல்ல வந்துடும், நான்ங்கிறது அப்புறம் வரும். ஏன்னா அப்பதான் நம்மால எளியா பற்ற முடியும். ஆனா பகவானுடைய வைபவத்தை சொல்ற எந்த இடமா இருந்தாலும் நான்கிறத சொல்லிட்டு தான் அடியேன்னு சொல்லுவார். அப்பதான் நமக்கு உண்மை புரியும். அவர் இவர் அவன் இவனென்னு கூடேன் மின் நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அவன் இவன் என்று கூடேன் மின். இது நமக்கு ஒரு சந்தேகம் வருமா, வைகுந்தநாதன் நம்ம கிரகத்துல இருக்கிற சின்ன சால கிராம பெருமாள், வைகுந்தத்துல ஏழு இருக்கிற பெருமாள் நம்ம வீட்டுல இருக்கிற சால கிராம பெருமாள். நம்ம கேத்தோம், அவரா சுவாமி இவர், இவர் நான் திருமஞ்சனம்னா உண்டு இல்லைன்னா இல்லை, இன்னைக்கு நான் பிரசாதம் சமர்ப்பிச்சா உண்டு இல்லைன்னா இல்லை, எத்தனை நாள் நான் பண்ணதே கிடையாது, அவரை விட்டுட்டு எத்தனை நாள் நான் வெளியூர் போயிருக்கேன் தெரியுமோ, தெரிஞ்ச வாழ் வீட்டுல எல்லாம் கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணிட்டு போயிருக்கேன், அவர் ஒண்ணுமே கேட்டதில்லை, இன்னைக்கு புஷ்பம் உண்டுன்னா உண்டு இல்லைன்னா இல்லை, பிரசாதம் உண்டுன்னா உண்டு இல்லைன்னா இல்லைன்னு வச்சிருக்கேன். ஆனால் அவர் எல்லாத்தையும் ஏத்து உட்காந்துருக்கார். வைகுந்தநாதன் இடத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா? அதனால அவன் இவன் அப்பேற்பட்ட வைகுந்தநாதனா இவர் அப்படின்னு சந்தேகப்படாதீங்கோன்னு ஆழ்வார் சொல்றான்னு வந்தது. ராமானுஜருக்கு அர்த்தம் சொல்லுறான், இல்ல அந்த மாதிரி யோசிக்காதே, இவன் அவன் என்று கூழேன். முதல்ல இவர் பெருமையை பார்த்துரு, இவரைத்தான் நான் சேவிக்க முடியும், இவர் காலில் தான் விழ முடியும், இவரிடத்துலதான் மோட்சம் கேட்க முடியும், கேட்டு வைகுந்தநாதனை போய் பார்க்கலாம். அதே வைகுண்டநாதன் நம்ம கிட்ட சொல்லிட்டார்னு வச்சுங்க, உனக்கு மோட்சத்துக்கு தானே வரணும், வைகுந்தத்துக்கு வந்து சரணாகி பண்ணு அப்புறம் தரேன்னா, போறதுக்கு தான் சரணாகியே பண்ணணும், நீ போறதுக்கே வழி தெரியல, இல்ல ஒரு சுவாமியினுடைய முகவரி தெரியல, அது என்னன்னு கேட்டு அவருக்கு கடுதாசி போட்டுருக்கேன்னா, எப்படி போகும் கடுதாசி, அவர் முகவரி தான் தெரியலையே, அவர் முகவரியை கேட்டு அவருக்கே கடுதாசி பண்ண முடியுமா? அந்த மாதிரி வைகுந்தத்துக்கு போவதற்கு அங்க போய் சரணாதி பண்ணணும் எப்படி பண்ண முடியும்? அவர் கீழே இறங்கி வந்து திருவடியை எளிமையா நீட்டினா தான் அதை பிடிச்சு நான் போக முடியும். அதனால எனக்கு பிரதானமானவர் முக்கியமானவர் இவன், எனக்கு அமுக்கியமான அப்பிரதானமானவர் அவன். ஆழ்வார் பாசுரத்தில் அவன் இவன் என்று கூழேன்மின்னு சொல்லல, இவன் அவன் என்று கூழேன்மின்னு வச்சுக்கோ. இவன் தான் வசதி, இவர் தான் பெரியவர். என்ன என்னுடைய சால கிராம பெருமாளுக்கு இருக்கிற வைபவம் வைகுண்டநாதனுக்கு உண்டா சுவாமி? இத்தனை எளிமை அவருக்கு உண்டான வனானி கேளு அப்படின்னு ராமானுஜர் சொல்லியிருக்கணும்னால் இந்த வார்த்தை பாட்டுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதனால நான் அடியேன்னு சொன்னா வேற அர்த்தம், அடியேன் நான்னு சொன்னா வேற அர்த்தம். எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் கண்ணன் சொல்லியிருக்கார், அவர் நமக்காக அடியேன்னு சொல்லி கொண்டு வருகிறார். இதுதான் உண்மையான புரிதல், இது நேர்மையான புரிதல். அது புரிஞ்சின்ற பிற்பாடு தாராளமா அடியேன்னு சொல்லப்பட்ட கண்ணனை பிடித்து நான் சொல்லி கொள்ளுகிற கண்ணனுடைய அருளாலே வைகுந்தத்தை அடைகிறோம், ஓகோன்னு எல்லாத்தையும் பெறுகிறோம். இதனால இப்படி சொல்றதும் உண்டு, அப்படி சொல்றதும் உண்டு. இது மனிதர்களே நான் அடியேன்னு சொல்லிக்கிறது உண்டு, பகவான் நான் அடியேன்னு சொல்லிக்கிறது உண்டு, கண்ணன் நான் சொல்லுண்டார் அடியேன்னு சொல்லுண்டார். அதைத்தான் சர்வதர்மான் பரித்தேஜ ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். இனிமே ஆழ்வார்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவர்களும் நான் சொல்லிக்கிறார், அவர்களும் அடியேன்னு சொல்லிக்கிறார்கள். எங்கேன்னு பார்ப்போம். ஒரே பாட்டுல பெரியாழ்வார் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டேன், அது ரொம்ப சுலபமான பாசுரம், அதுல தான் அடியேன்னு இருக்கு நான் இருக்கு சேர்த்து சொல்லியிருக்கார். இதை தவிர சுவாமி நம்மாழ்வார் பாடும்போது தன்னை ரொம்ப அடியவன் சொல்லுகிறார், தான் தான் நான்கிற பாட்டு இருக்கு, ரெண்டுமே ஆழ்வாரே சொல்றார். அது எதுனாலேன்னு பார்ப்போம். இத்தனை பரமாத்மா நான் சொல்லி அடியேன்னு சொன்னா எதுனாலேன்னு சொல்லிட்டேன். அடியேன்னு சொல்லுண்டா பற்றுவதற்கு எளியவன் அர்த்தம், நான் சொல்லுண்டா நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவன் அர்த்தம். இதுதான் அங்க இருக்கிற அடியேன் நானுக்கு வித்தியாசம். அதே ஜீவாத்மா உண்மை எது? ஜீவாத்மா நான்னு புரிஞ்சுட்டா தான் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் தெரியும். அடியேன்னு தெரிஞ்சுட்டா தான் பரமாத்மாவுக்கு அடங்கின சேஷபூதன் புரியும். இப்ப இன்னொரு கோணத்துல பார்ப்போம். ஆழ்வார்கள் சில இடத்துல நான் சொல்றா, சில இடத்துல அடியேன்னு சொல்றா. ஒரு பாட்டு பார்ப்போம், அடியேன் சிறிய ஞானத்தன். இது ஆழ்வார் சொல்ற,
அடியேன் எனக்கு ரொம்ப ஞானமே குறவு, ஞானம் நிறைய இருக்கு ஆழ்வாருக்கு, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது அடியேன் சிறிய ஞானத்தன். பகவான் ரொம்ப பெரியவர், அடியன் ரொம்ப எளியவர், ரொம்ப சிறிய ஞானத்தன். அந்த இடத்துல அடியேன்னு தன்னை பற்றியே சொல்கிறாரா? இது ஓரிடத்துல பார்ப்போம். அதே நம்ம ஆழ்வார் சரணாகி பண்றார், புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உலகமுண்ட பெருவாயா பதிகத்தில் கடைசி 10வது பாசுரத்துல சரணாகதி, அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்க உரமாறுபா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. இது எல்லாம் பகவானை பத்தி சொன்னது. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இங்கு ஒரு ஆச்சரியமான செய்தி பார்ப்போம். இன்னும் அதுக்குள்ள உள்ள இன்னும் அழகான அர்த்தம். முதல்ல நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான கூப்பிடச்சே 4 வெளிச்சொற்கள் வைக்கிறார். உலகமுண்ட பெருவாயான்னு முதல்ல ஆரம்பித்தார். அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்க உரமாறுபா, நிகரில் புகழாய், நீங்க எண்ணிக்கணும், நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே. இந்த 4 பெருமாளை பத்தி சொன்னதா? இதுக்குள்ள எது உங்களுக்கு நான் தோன்றது, எது உங்களுக்கு அடியேன்னு தோன்றது? உலகம் மூன்றுடையாய் நான் தெரியுறதா? நிகரில் புகழாய் ரொம்ப புகழுடையவன் தெரியுறதா? என்னை ஆழ்வானே அங்கேயும் பெருமை தெரியுறதா? இதெல்லாம் நான் 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 வச்சுக்கோ. கடைசியா சொன்னது திருவேங்கடத்தானே, வைகுண்டத்திலே ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு தினப்படி சொல்லிருக்கோம். ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாளுக்கு வெறுப்பு வந்துருக்கோம். இங்கே உட்காந்து உட்காந்து நம்ம மக்கள்லாம் நம்மோட இல்லை, நித்த சூரியர்களே கூட இருக்கா, இவர்களை பார்த்து பார்த்து போரும் போரும் இருக்கு. அதனால கொஞ்ச நாள் சௌகரியமா கீழே போவோம். இங்கே யாரும் தப்பே பண்ண மாட்டேங்கிறா வைகுந்தத்தில். அதனால மன்னித்தல்ங்கிற என் குணத்தை காட்டவே முடியல, கையேந்தவே இல்லை. அதனால கொடுத்தல் ஈகைங்கிற குணத்தை காட்ட முடியல. கீழே போனா தப்பு தான் இருக்கும், கையேந்தர் தான் இருக்கும். அதனால சௌகரியமா எல்லாருக்கும் மன்னிச்சுட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் கை கொடுத்துட்டே இருக்கலாம்னு இறங்கி வந்துட்டான். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணியை தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு அப்ப இறங்கினார்னு தெரியறது இல்லையோ. திருவேங்கடத்தானேன்னு சொன்னது அடியேன். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நான் நான் நான். திருவேங்கடத்தானே அடியேன், பெருமாளையே நான் அடியேன்னு பிரிச்சு 4 வெளிச்சொற்களை வச்சுட்டார். கடைசியில் என்ன பண்ணார், இந்த மொத்த நாளையும் சேர்த்து நான் வச்சுட்டு அந்த நானுக்கு அடியேன் புகழொன் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இங்கு இன்னொரு விதமா பிரிச்சுட்டார், அடியேன் வேற புகழே அற்றவன், வேற விதி அற்றவன், போக்கிடம் அற்றவன், அப்படிப்பட்ட அடியேன் உன் திருவடிகளை பற்றினேங்கிறார். அவரிடத்திலேயே நான் அடியேன்னு 2 அர்த்தத்தை சொன்னார். அதற்கப்புறம் மொத்தமா அவரை நான் வச்சுட்டு தன் அடியேன்னு சொல்லி கொண்டு திருவடியில் விடுறார். அடியேன் சிறிய ஞானத்தன் வேற சொல்லுகிறார். பல இடங்கள்ல பார்த்தால் அடியேன் அடியேன் அடியேன். இதெல்லாம் ஆழ்வார் சொன்னா நல்லா இருக்கு, நல்லதுதானே. ஆனால் அவரே திடீர்னு என்ன சுவாதந்திரியம் அகங்காரம் வந்துடுத்தோ தெரியல, அப்படிலாம் வந்தவர் பேசுறவரே இல்லை. ஆனா திடீர்னு பேசுற, எனக்கு இனி யாவர் நிகர் அகல்வானத்தே, இந்த பூமி முழுக்க தேடி பாருங்க எனக்கு நிகர் ஒத்துருமே இல்லை. அங்க அடியேனுக்கு யார் நிகர்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ, எனக்கு யாவர் நிகர் ஆழ்வானத்தேங்கிறார். அந்த எனக்குன்னு போட்டா தான் யார் நிகருங்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடியேன்னு சொல்லிண்டு யார் நிகர்னு கேட்டா நல்லா இருக்குமா? முதல்ல வார்த்தையே பொருந்தல பாருங்க, இது எப்படி இருக்கும்? இப்படி நன்னா தலையெல்லாம் புரிஞ்சுது, நான் நான்னா எப்படி இருக்கும், இப்படி இருந்து அடியேன்னா எப்படி இருக்கும், ரெண்டும் நல்லா இருக்காது. இப்படி இருந்து அடியேன்னா தான் ஒழுங்கா இருக்கும், இப்படி இருந்து நான்னா தான் நல்லா இருக்கும். அதனாலதான் ஆழ்வார் என்ன பண்ணார், நன்னா நெஞ்ச நிமித்திண்டு எனக்கு யாவர் நிகர் அகல்வானத்தே, நான் நான் சொல்லிப்பேன், எனக்கு இந்த பூலோகம் முழுக்க தேடினாலும் யாரும் ஆப்பிட மாட்டான். இந்த பாட்டு தெரியுமே, பற்பமெனத்திகள் பைங்களதுந்தன் பல்லவமே விரதும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் எம்பா. ரொம்ப ஆச்சரியமா பாடு வந்தார். அல்ல கடைசியில சொல்றார், எப்பொழுதும் எதிராசன் வடிவடகு என் நிதயத்துளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஏன் இல்லை அடியேனுக்கு எதிர்னு சொல்லலாமல்லவர், சொல்ல மாட்டேங்கிறவர். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர்னால் என்னமோ இருக்கு, நான்கிறத நிமிந்து சொல்றார், எனக்கு யாரு எதிரும் கிடையாதுங்கிறார். இப்படி போ ஒரு ஜீவாத்மா சொல்லலாமா சுவாமி? இதுதானே தேக விலக்ஷன் நான் சொல்லச்சு ஒரு அகங்காரம் ஒரு நீரே, அதோட தானே ஆழ்வார் பாடுறார், அதோட தானே எம்பார் பாடுறாருன்னு கேட்கத்தோம்.
நமக்கே புரியறது, இது அவளுக்கு புரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அந்த சுவாதந்திரத்தோடு அவர்கள் பாடவே மாட்டார்கள். அப்படி இருந்தா போல அவன் வடிக்கே சொல்லுவோம். நாம எத்தனை தான அடியேன் அடியேன்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் நான் தானோ. ஆழ்வார்கள் எத்தனை தர நான்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் அடியேன் தாங்க. அவர்கள் நான்னே சொன்னாலும் பொருள் அடியேன். நான் அண்ணன் கூழை கும்பிடு போட்டு கொண்டு குனிஞ்சுண்டு அடியேன்னு அர்த்தம் நான் இவன் முன்னாடி அடியேன்னு சொல்ல வேண்டியிருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே இவன் அடியேன்னு போனான். இப்படிதான் இவனுடைய எண்ணம் இருக்கு. இவன் சொல்லாட்டாலும் இவன் நான் தான் சொல்லுவான். அவர் சொன்னாலும் அவர் அடியேன்னு தான் சொல்லுவான். நான்னு சொல்லு இருந்தாலும் அதான் அவருக்கு அர்த்தம். பின்ன எதுக்கு எனக்கு யாவர் நிகர் அகழ்வானத்தேன்னு சொல்றாருனால் சாத்திக அகங்காரம்னு சொல்லுவார்கள். நான் அவனுக்கு அடியவன். அந்த அடியவன்கிறதுல எனக்கு எவ்வளவு தெம்பு, அந்த அடியவன்கிறதுல எனக்கு எத்தனை பெருமை இருக்கு. நல்ல வேலை யாருக்கோ அடியவன் சொல்ல வைக்காமல் தனக்கடியவன் என்னை சொல்ல வச்சாரோ இல்லையோ அது வரைக்கும் எனக்கு போரும் அப்படிங்கிறதுனால வந்த அகங்காரத்துல பேசுறாள். இதுவர இது அஜானத்தால வந்த அகங்காரம் இல்ல, ஞானத்தின் சிறப்பால வந்த அகங்காரம். அதை ஒத்துப்பா. அதிக ஞானத்தால் அகங்காரம் வந்ததுன்னா ஒத்துப்பார்கள். அதுக்கு இதே ஊர்ல நடந்தது. ராமானுஷன் உத்தந்தாதி பாடப்பட்டது. முன்னை வினையாகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்காழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியா சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளைய நான் திருவரங்கத்தமுதனார் பெரிய கோயில் நம்பி 108 போஷரங்கள் பாடினார். இன்னைக்கு நாம் எல்லாரும் சொல்லிருக்கிற ராமானுஷன் உத்தந்தாதி ரெண்டாவது ராமானுஷன் உத்தந்தாதி. முதல்ல ஒன்று பாடப்பட்டது, அதில் ராமானுஜ வைபவமாக அவர் சொல்லி முடிச்சுட்டார். அதை கேட்டுட்டார் ராமானுஜத்தை கேட்டுட்டு இதெல்லாம் உலகத்தில் நடையாடக்கூடாது, நீர் என்ன என்ன போய் இந்திரனே சந்திரனே குபேரனே எத்தியோ பாடியிருக்கீர், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே வச்சுட்டார். அது வெளியே வரல, அவருக்கு மனசே ஒப்பலை. நம்ம ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் பெருமை எல்லாருக்கும் சொல்லி ஆனோம். இவர் என்ன பண்ணால் பாட்டை ஒத்துக்கணும், இவருக்குன்னு பெருமை சொன்னால் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தார். இவர் நாதமுனிகளுக்கு திருவடி சம்பந்தி, ஆளவந்தாருடைய திருவடியை பற்றினவர், நம்மாழ்வாரிடத்துல பக்தி நிறைந்தவர், திருவங்கையாழ்வாருக்கு அடியவர் அப்படின்னு ஒவ்வொன்றா முதல் பாதி பாட்டில் ஆழ்வாராச்சாரியர்கள் பெருமையை சொன்னார். பின் பாதி பாட்டில் அவருக்கு இவர் அடியவர், அவருக்கு இவர் அடியவர்னு சொல்றார். ராமானுஜன் இருக்கிறார், பாட்டை இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் இல்லைன்னு சொல்லணும். ஏற்கனவே இவரே இப்படி படித்தவர் அப்படி படித்தவர் இது தெரியும் அது தெரியும்னுச்சு, அதெல்லாம் இல்லை இல்லை உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு தடுத்துட்டார். இப்போ சொல்லணும்னு என்ன ஆகும், இல்லை அடிய நம்மாழ்வாருக்கு தொண்டன் இல்லை, அடிய திருமங்கையாழ்வார் பக்தன் இல்லை, அடிய நாதமணிகள் சிஷ்யன் இல்லைன்னு சொல்லுவாரா? இதை ஒத்துனு தானே ஆகணும். ஆமா அடிய நாதமணிகள் சிஷ்யன் தான் அப்படிங்கிறதுல பெருமை கொள்ளுகிறேன், அடிய ஆளவந்தாருக்கு சிஷ்யன் பெருமை கொள்ளுகிறேன் ஒத்துனு தானே ஆகணும். இந்த இந்த தலையை நிமித்தின் அடிய நாதமணிகளுக்கு சிஷ்யன் சீலங்கள் நாதமணிய நெஞ்சால் வாரிப்பருகு விராமானுஷன், எதி கேட்கிறவன் யமனத்துறவன் நினையடியாம் கதிபத்துடைய விராமானுஷன் அப்படின்னு ஒவ்வொன்னு சொல்லச்சே ஆமாம் ஆமாம்ங்கிறார் உடையவர். ஆமா இவர் என்ன அகங்காரத்தோட தலையாடுறார், தலையாடுவார் என்ன? இந்த அகங்காரம் ஏற்றுக்கொள்ளத்தக்க அகங்காரம். ஏற்கனவே தான் அஞ்ஞானத்தினால வந்த அகங்காரம், இது அஞ்ஞானத்தால வந்ததல்ல, சாத்திகமா அபிமானத்தால வருவது. அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு போஷரமா ஆழ்வார் பெரியாழ்வார் 12 போஷரங்கள் பாடினார். திருப்பல்லாண்டு தொடக்கம் முதல் 2 போஷரங்கள் பல்லாண்டு பாடினது, கடைசி 1 போஷரம் பலஸ்ருதி சொல்லி முடிச்சுட்டார். பலன் சொல்லி எல்லாரும் சூழ்ந்திருந்தேத்து ஒரு பல்லாண்டே, இந்த திருப்பல்லாண்டை யார் பாடினாலும் வைகுந்தத்துக்கு போய் பல்லாண்டு பாடும் கைங்கரும் கிடைக்கும்னு முடிச்சுட்டார். அந்த 3 பாட்டை தள்ளி நின்னால் நடுவில் இருக்கிறது 9 பாட்டு, 9 போஷரம், 3 3 3 3 4 5 6 7 8 9 10 11 இதுதான் 3 பாட்டு கடக்கு. ஏதென்ன பிரிச்சுட்டார்னால் எல்லாரையும் கூப்பிடார் ஆழ்வார். உலகத்தில் 3 வகைப்பட்டவர்கள், பகவல்லாபார்த்தி பெருமான அடைந்து அனுபவிச்சு ஆசைப்படணும்னு ஒண்ணும் இல்லை, கைவல்யார்த்தி ஆத்மா அனுபவம் கைவல்ய மோட்சத்திலே ஆத்மாவே அனுபவிக்கணுங்கிறது 2 வகை, இல்லை நம்மாட்ட ஐஸ்வர்யார்த்தி உலக இன்பத்தில் உழண்டுன்றிருக்கிறது 3 வகை. யாரை பல்லாண்டு பாடுறது கூட்டுக்கணும், கோவிலுக்கு வான ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிடுவிடா, கைவல்யார்த்தியை கூப்பிடுவிடா, பகவல்லாபார்த்தியை கூப்பிடுவிடா? முதல்ல பகவான் வேணும்னு ஆசைப்படுறவனும் கூப்பிடணும், கூப்பிட்டார் அதுதான் 3 பாட்டே. 3 போஷரத்தில் பகவல்லாபார்த்தியை வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினர் புகுதல் விட்டோம் அப்படின்னு 3 பாட்டில் அவனை கூப்பிட்டார். 4 பாட்டில் கைவல்யார்த்தியை கூப்பிட்டார். 5 பாட்டில் ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிட்டார், கூப்பிட்டுட்டார் அவனை வரணும் இல்லையோ. இந்த 3 வந்தார்கள் அப்படிங்கிறது 6 7 8 பகவல்லாபார்த்தி வந்தார், 6
கைவல்யார்த்தி வந்தார் ஏழு, ஐஸ்வர்யார்த்தி வந்தார் எட்டு. அதே போல ஒன்பது பத்து பதினொன்று, அவனோட சேர்ந்து நானும் பல்லாண்டு பாடிவிட்டேன் அப்படிங்கிறது ஒன்பது பத்து பதினொன்று. அழைச்சது மூணு, வந்தார்கள்னு சொன்னது மூணு, அவர்களோட சேர்ந்து பாடினது மூணு. அதில் கடைசி ஐஸ்வர்யார்த்தியோட சேர்ந்து இவர் பாட்டு பாடுறார். அதில் சொல்லும்போது, திருமாலே நானும் உனக்கு படவடியே நல்வகையால் நமோ நாராயணாவென்று வருகிறதா, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நான் ரொம்ப நாள் உனக்கு அடியவங்கிறார். நான் கேட்டுங்க, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நான் அடியேன் ரெண்டு இருக்கா, நானும் உனக்கு பழவடியேன் இருக்கே. அப்போ நான்கிற சொல்லும் இருக்கு, அடியேங்கிற சொல்லும் இருக்கு, நமக்கு சந்தேகம் வரும். ஐஸ்வர்யார்த்தி நேத்து வரைக்கும் காசு காசப்பட்டு ஓடி இருக்கான், புலன் இன்பத்துக்கு காசப்பட்டு போனவான், அவனை பற்றி அடியேன்னு இன்னைக்கு திருந்தி வரட்டும். நேத்தி வரைக்கும் ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தார், இன்னைக்கு திருந்தி விட்டார், அடியேன்னு சொல்லுறது புரியுறது. ஆனால் பாட்டில் என்ன இருக்கு, பழவடியேன்னு இருக்கு. பழவடியேன்னா இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்குமா நான் உனக்கு அடியவன் இருக்கு சொல்லியிருக்க கூடாதே. நேத்தி வரைக்கும் ஐஸ்வர்யார்த்தி, இன்னைக்கு திருந்தி வந்து ஆழ்வாரோட பாடிட்டு இருக்கான். அப்போ பழவடியேன்னு சொல்லலாமானால் ரெண்டு அர்த்தம் சுவாமி பெரியவாச்சாரியில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதுதான் வியாக்கியாதா, அவர் சொன்னது பழவடியேங்கிறது உண்மை. ஏன்னா அவன் ஐஸ்வர்யார்த்தியாக இருக்கட்டும், கைவல்யார்த்தியாக இருக்கட்டும், பகவல்லாபியார்த்தியாக இருக்கட்டும், ஆத்மாவுக்கு இயற்கை தன்மைன்னு பார்த்தால் கண்டிப்பாக சேஷத்துவம். அவனுக்கு அடிமைத்தனம், அடிமை அடிமைங்கிறது தான் ஆத்மாவுக்கு இயற்கை. அதை அவன் மறந்துருக்கட்டும், செயற்கை எதை வேணால் ஆசைப்பட்டுருக்கட்டும், இயற்கை மாறாது இல்லையா, அவன் வேணால் அதை மறந்துருக்கலாம், ஆனால் அது மாறாது. அதனால பழவடியேன்னு சொன்னது உண்மைதான் முதல்ல சொல்லுண்டான். ரெண்டாவது சொன்னது இன்னும் ஆச்சரியமான அர்த்தம், இது நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். சரி சுவாமி, இத்தனை நாளாக நான் சொல்லியிருந்தேன், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான்னு புரிஞ்சுட்டேன், நான் இருந்தேன், தலையை நிமித்தந்தான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சரி ஏதோ ஒரு புஸ்தத்தை கேட்டேன், ஆச்சாரிய இடத்துல உபதேசம் பெற்றேன், அடியேன்னு புரிஞ்சுனுட்டேன், என்ன பண்ணாலும் நேத்தி வரைக்கும் அப்படி இருந்தவன் பெருமாள் கணக்கு வச்சுப்பறா. என்ன இருந்தாலும் அப்படி இருந்தவன் இன்னைக்கு தானே திருத்தி வந்திருக்கான், அதனால கொஞ்சம் கோட்டியில் ஒரு பத்தடி தள்ளி வைப்பார், முதல் நாள்லேருந்து அடிமைத்தனை தெரிஞ்சவாள கிட்டக்க வச்சுப்பார், இல்லைன்னா தள்ளி தான் வச்சுப்பார், எங்கேயுமே அப்படி. ஆனால் சில இடத்துல மட்டும் என்னமோ தெரியாது, இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு மாறுவா, அவளுக்கு தான் ரொம்ப நெருக்கமான பதவியெல்லாம் கிடைக்கும். அது அப்படி பார்க்கறச்சே தப்பு தப்புன்னு தோணும், ஆனால் நிஜமாக பகவான்கிட்ட அதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு போய் அடியேன்னு சொல்கிறாளோ அவளுக்கு தான் முதல் பதவி கொடுப்பார். சுக்ரீவன் நேத்திக்கு பச்சினவன் தள்ளிவிட்டார், விபீஷணன் இன்னைக்கு வந்து ராமாசரணங்கிறான், நீ சொல்கிறதான் எல்லாம்ங்கிறான். சுக்ரீவனை தோன்றது நேத்தி வரைக்கும் நான் தான் எல்லாமா இருந்தேன், இன்னைக்கு இவன் வந்தப்புறம் எது கெடுத்தாலும் அங்கே கேளுக்கிறார் என்னால், புதுசாக மாறி வந்திருப்பவர்களுக்கு தான் முதல் பதவி. இது பகவானே பண்ணுறாரே, நாம் பண்ணால் என்ன நீங்கள் இருக்கிறோம் கேட்குறாளோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் பண்ணலாம், நாம் பண்ணால் நியாயம் இல்லை. திருமாலே நானும் உனக்கு படவடி என்னால், யார் ஐஸ்வர்யார்த்தியாக இருந்தாலும் கைவல்யார்த்தியாக இருந்தாலும் இன்னைக்கு திருந்தி ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்க, இன்னைக்கு திருந்தி பகவான் வந்துட்டான்னால் அவன் நேர்த்தி வரைக்கும் நான் நான் சொல்லியிருக்கட்டும், இன்னைக்கு மட்டுமே அடியேன்னு சொல்லியிருக்கட்டும், அவனை யாரோட சமமாக நடத்துகிறானு தெரியுமோ, நித்தியசூரிகள் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் அவர்கள்லாம் என்றைக்குமே அடியேன்னு சொல்கிறவ தானே, அவன் நான் நினச்சவாடே இல்லை. அவர்கள் அடியேன் அடியேன்னு இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறவர்களே எவ்வளவு நெருக்கமாக வச்சுக்கிறோ அவர்களுக்கும், நேற்று வரைக்கும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பி வந்தவனுக்கும் வாசியே பார்க்க மாட்டாரான், வேறுபாடே காட்ட மாட்டாரான். அப்படி இருந்து இப்படி வந்தவனையும் பழவடியேன்னு தான் நினைப்பலாம், பழவடியேன்னு மண்ணிலேருந்து புரிஞ்சிருந்தவனையும் பழவடியேன்னு தான் நினைப்பான். அதனால தான் பெரியாழ்வார் நானும் உனக்கு பழவடியேன் என்று ஐஸ்வர்யார்த்தியும் பழமையான அடிமை தான் அப்படின்னு அந்த பாசுரத்தில் பாடியிருக்காருன்னு சுவாமி பெரியவாச்சாரம் சாதிக்கிறார். நிறைய இதில் மாறுதலே இல்லை, நான் சொல்லி அடியேன்னு வச்சுக்கலாம், அடியேன்னு சொல்லி நான் வைக்கலாம், ஆழ்வார் நான் நான் சொல்லிட்டாலும் அதுக்கு அர்த்தம் அடியேன்னு தான் ஆகும். இனி யாவர் நிகர் ஆழ்வானத்தே, அதுக்கு தான் ராமானுஜன் தந்தது ரெண்டுன்னு சொன்னேன், முதல்ல அவர் பெருமையாகவே சொல்லப்பட்டது நான், அடுத்தது அவருக்கு சம்பந்தப்படுத்தி பெருமை, ஆள வந்தாரை சொல்லி நாதமுனர்களை சொல்லி நம்மாழ்வாரை சொல்லி அது வருத்தும் புறவிரள் மாத்த என் பொய்கிப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்மையும் கூட்டி எரித்த திருவிளக்கை திருவுள்ளத்தை இருத்தும் பரமணி ராமானுஷன். பொய்கியாழ்வார் எழுத்தின பாட்டையே நூறு பாசனத்தை தன் திருவுள்ளத்தில் எப்போதும் வச்சிருக்கார் ராமானுஷர்னால், அப்போ அவர் சம்பந்தத்தை இட்டு தானே அடியன்னு சொன்னார், இது ஒண்ணுமே பண்ண முடியல, சரி உலகம் முழுக்க இது நடையாடட்டும் ராமானுஜர் ஒத்துட்டார். அவர் ஒத்துன்றது ஆச்சரியம் இல்லை, ஒரு நாள் சப்தாவரண புறப்பாடு உற்சவம் முடிஞ்சு நம்பெருமாள் கடைசி நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார்,
அப்ப எல்லாருக்கும் பிரார்த்தனை, தேவரீர் ராமானுஜனு தந்த அதியை காது குளிர கேட்க வேண்டும். கோட்டியில பிரதானமா ராமானுஜன் தான் போயிட்டு இருக்கார். அவரை பத்தி பாடினதை அவரை வச்சிருந்து பாடி நம்பெருமான் கேட்பார். அதனால உடனே ஆணையிடுறார், இன்னைக்கு கோட்டிக்கு எம்பெருமானார் வர வேண்டாம், அவரை கொண்டு போய் மடத்துல விடும், நாம நீங்க ராமானுஜன் உத்தந்தாதி கோட்டி நடத்துங்கோ. அதுதான் அந்த ராத்திரி விட்டா 2 மணி 3 மணின்னு பெருமாள் ஏடுறாரு, ராமானுஜன் உத்தந்தாதி சத்தமே இருக்காது, வேற வாத்தியத்தெல்லாம் நிறுத்திட்டார். அது நன்னா காதல் விழணுங்கிறதுக்கா மத்த ஊரு சத்தமும் இன்னைக்கு இருக்காது. மூளை வர்ற இடத்துல மட்டும் எங்கெங்க சந்தி வருதோ அந்த இடத்துல மட்டும் ரெண்டு தடவை ரெண்டு வாத்தியம் வாசிப்பா, மேல மறுபடியும் வாத்தியத்தை நிறுத்தின்னு கேட்டு போடுவோம். எதுக்கு சொல்லுவேன், ராமானுஜன் உத்தந்தாதி ரெண்டாவது ராமானுஜன் உத்தந்தாதி அடியேங்கிற படிக்கு, முதல் ராமானுஜன் உத்தந்தாதி நான்கிற படிக்கு. அதுவும் உண்மை, அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். ஆனா எது ஏற்றம் படைத்ததுனால் அடியேன்னு சொல்றதால்தான் ஏற்றம் படைத்தது. அதுல நான் அடியேங்கிறதுல ரெண்டு அர்த்தம், ரெண்டு பிரயோஜனம் கிடைக்கிறது. ஒன்னு தேக விலட்சணம்னு கிடைக்கும், இன்னொன்னு பரமாத்மாவுக்கு அடிமைன்னு கிடைக்கும். நம்மாழ்வாரே ஒரு இடத்துல அடியேன்னு சொல்லிக்கிறார், இன்னொரு இடத்துல யார் எனக்கு நிகழ்வுண்டு நான் சொல்றாரு என்னால், அவர் நான் சொன்னால் அதுக்கு அடியேன்னு அர்த்தம்னு தான் வச்சிருக்கும். இப்படி ரெண்டு பாஷம் பார்த்தோமா, ஒரு அழகான இடம், அந்த இடத்த ஆழமா புரிஞ்சு விட்டுனா அதோட நம்ம முடிச்சுடலாம். நம்மாழ்வார் 5 இடத்துல சரணாகதி அனுப்பித்தார். நோச்ச நோன்பு ஆறாவது முதே மானை நோக்கு பிறந்தவாறு உலகம் உண்ட பெறுவாயா. 5 வெவ்வேறு இடத்துல சரணாகதி. அதுல முதல்ல நோச்ச நோன்பிலேன், நுண் அறிவிலேன், ஆகிலுமினி உன்ன விட்டொன்று மாற்றகிற்கின்றிலேன், அரவனடை அம்மானே சேத்து தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவர பங்கர நகர்னு வானமாமலை நாங்குநேரி பெருமாளிடத்துல தான் முதல் சரணாகுதி. அப்புறம் அங்கே விறுவிறுன்னு திருக்குழந்தைக்கு வந்தார். திருமங்கையாழ்வார் வந்து அப்படி பண்ணவே மாட்டார். அவர் அடுத்தடுத்த ஊருக்கு குதிரையில போனவர். நம்மாழ்வார் ஒரு இடத்துக்கு நகரவே இல்லை, புளிய மரத்தடியோட உட்காண்டே மனசாலே எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடுவார். எங்க அவர் சரணாதி பண்ணதுக்கு அவர் போனதே கிடையாது. அதனாலதான் எங்க குறுக்கு நடுக்க குறுக்கு நடுக்க போவார். திருமங்கையாழ்வார் பாட்டை பாருங்க, வரிசையா நூல் பிடிச்சா மாதிரி அடுத்தடுத்த ஊர் வருவார். இவர் இங்க பாடிட்டு வானமாமலையை பாடி திருக்குடந்தைக்கு போயிட்டு வானமாமலைக்கு பக்கத்துல திருவல்லவாளுக்கு வரார். அம்மையா அங்க போய் போற போக்கில் அங்க முடிச்சுன்னு படப்படாதோ போயிருக்கலாம். அவர் போனாத்தானே இந்த வம்பே, அவர் ஒரு இடத்துக்கு நகர்ந்ததே இல்லை. அதனால திருக்குடந்தையில போய் அந்த பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டு திரும்ப திருவல்லவாள்னு ஆசிரியமான உச்சங்கனாஞ்சேரின்னு இடம், அதுல நடுவுல இருக்கு திருவல்லவாள். அதோட சேர்த்து மொத்தம் 6 திவ்யதேசங்கள், மலையாள திவ்யதேசங்கள் 13, அதுல 6 இந்த ஒரு இடத்துலயே இருக்கு. திருவல்லவாளை சுத்தி சுத்தி 6 திவ்யதேசம். அந்த திருவல்லவாள் உரையும் போனார் இடத்துலதான் சரணாதி பண்றார். மானை நோக்கு நல்லீர் வைகலும் வினையேன் மெரிய வானார் வண்கமுகம் மதுமல்லிக கமழும் தேனார் மலர் சோழகள் சூழ் திருவல்லவாள் உரையும் போனாரே அடியேன் அடி கூடுவது என்று கொள்வோன்னு போஷரம் கடைசி வரியை மட்டும் பிரிச்சு பிரிச்சு நம்ம வீட்டுல சாதிக்கிறார். திருவல்லவாள் உரையும் கோனாரை அடியேன் அடி கூடுவது என்று கொள்வோ. திருவல்லவாள் உரையும் கோனார் யாரு, கோனார் யாருன்னா கோன் சுவாமின்னு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம், அவர் தான் எல்லாத்துக்கும் உடையவர்னு அர்த்தம். கோனாரை அப்படிப்பட்ட சுவாமியை தலைவனை அடியேன் அடியேன் அடி கூடுவது என்று கொள்வோ. என்னைக்கு அவன் திருவடிகளை அடைவேணும்னு ஆசைப்படுறார். கோனாரைன்னு சொன்னத நான் வச்சுக்கணும், அடியேன்னு சொல்றத அடியேன்னு வச்சுக்கணும். இப்ப ரெண்டு ஒத்தருக்கு அர்த்தம் இல்லை, நான்கிறது பகவானை குறிக்கிறது கோனாரைன்னு, அடியேங்கிறது ஆழ்வாரை குறிக்கிறது ஜீவாத்மாவை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது நான் அடியேன்னே பரமாத்மா சொல்லுண்டாருன்னு, நான் அடியேன்னே ஜீவாத்மா நம்மாழ்வாரை சொல்லுண்டாருன்னு. இப்படி என் சொல்றது நான்கிறது பகவானுக்கு, அடியேங்கிறது ஜீவாத்மாவுக்கு, நான்கிறத கோனாரை அவர் தான் சுவாமி, அந்த சுவாமிக்கு அடியேன் அடியவன், கோனாரை அடியேன் அடி கூடுவது என்று கொதோ. என்னைக்கு அந்த பெருமாள் திருவடியை பற்றி வேணும்னு இருக்கா, ஒரு சுலபமான பாட்டு முடிஞ்சு படுத்து நினைச்சிட்டோம். ஆனா வீட்டில் நம்பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். நான்கிற சப்தத்துல 2 அர்த்தம் இருக்கு, அடியேங்கிறதுலயும் 2 இருக்கு. நான் ஒருத்தர் முன்னாடி போயிருந்துன்னு சொன்னேன், தனியா முடிச்சுடலாம் நான்கிறது ஆயிடும். இதே நான் அடியேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிரதியோகி வேணுமா இல்லையா, நான் சொன்னா பிரதியோகி வேண்டாம், அடியேன்னு சொன்னா பிரதியோகி வேணும். என்னன்னு சொல்றேன், இது கடிகாரம் வச்சிருக்காளா, கடிகாரம்னு சொன்னேன், இது பிரதியோகி எதிர்பார்க்காது. பிரதியோகின்னா இதுக்கு மேல இன்னொன்னத்தை எதிர்பார்த்து இது இருக்காது, கடிகாரம்னா கடிகாரம். அதே தந்தைன்னு சொன்னேன், கண்டிப்பா புள்ள பொண்ணு இல்லாத தந்தைங்கிற சொல்லி வராது இல்லையா, கடிகாரம்னா கடிகாரம் முடிஞ்சுது, அது வேற ஒன்னும் எதிர்பார்க்காது. ஆனா நான் மகன் சொன்னால் தந்தை எதிர்பார்த்தா தான் மகன், தந்தைன்னு சொன்னா மகன் மகளை எதிர்பார்த்தா தான் தந்தை. இது இருந்தா தானே அந்த சொல்லே பயன் தரும்,
அதே போல நான் சொல்றேன், ஒருத்தரை பார்த்து நான் இவரை பத்தி சொல்லிக்கிறார் போல இருக்குன்னு அடியேன்னு சொன்னா உடனே கேப்பேன் யாருக்குன்னு விடுங்க. அடியேன்னு சொல்லச்சு இத்தனைக்கு அந்த நான்கிறது அர்த்தம் அதுக்கு, அடியேன்னு தான் சொல்லிக்கிறோம், ஆனா யாருக்குன்னு சொல்லணும். அப்ப பிரதியோகியை எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை, அது சொல்லாட்டால் அடியேன்னு என் தன்மையை நான் வெளிக்காட்டுகிறேன்னு அர்த்தம். நான் சொன்னாலும் தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட நான் அர்த்தப்பட்டுடும். அடியேன்னு சொன்னால் பரமாத்மாவுக்கு அடிமைத்தனம் பெற்றிருக்கிற நான் அர்த்தப்படும். என்னாலே நான் சொல்றதுலயும் ரெண்டு பேர் இருக்கா, அடியேன்னு சொல்லச்சேவும் ரெண்டு பேர் இருக்கும். நான் சொல்லச்சே தேகம், தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா. அடியேன்னு சொல்லச்சே பரமாத்மா, பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா. அப்ப நான்கிறதுல ரெண்டு, ஆத்மாங்கிறதுல ரெண்டு இருக்கு, அடியேங்கிறதுல ரெண்டு இருக்கா. இதே போல கோனார்ங்கிறதுல ரெண்டு இருக்கான், அடியேங்கிறதுல ரெண்டு இருக்கான். அப்படியா சுவாமி? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையா, அடியேன்ல ஆழ்வார் மட்டும்தான் இருக்கார், கோனார்ல அவர் மட்டும்தான் இருக்காருனார். இல்லை, கோனார்னு சொல்றது நாராயணஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தமா, அடியேங்கிறது ஓங்கிற பிரணவத்துக்கு அர்த்தம்னு வீட்டில் சாதித்தார். இது மட்டும் கொஞ்சம் நன்னா நிமிந்து உட்காந்து கேட்டுக்கோ. நாராயணஹானா என்ன, ஓங்கிற பிரணவம் என்ன சொல்றது, கோனார்னு சொன்னது நாராயண சப்தத்துக்கு அர்த்தத்தை போலே, அடியேன்னு சொன்னது ஓங்கிற பிரணவத்துக்கு அர்த்தத்தை போலே. ரெண்டுலையும் பிரிச்சிருங்க. நாரங்களுக்கு அயனமா இருக்கார், நாரங்கள் தான் ஆத்மாக்கள். நாராகாங்கிறது அத்தனை ஆத்மாக்களையும் குறிக்கும், எல்லா ஜட பொருள்களையும் குறிக்கும், நித்திய வஸ்து மொத்தத்தையும் குறிக்கும். எதாவது நித்தியமோ மொத்தத்தையும் குறிக்கும், ஜடம் அஜடம் எல்லாத்தையும் குறிக்கும். இது எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கார், இது எல்லாத்துக்கும் அயனமா இருக்கார். நாராணம் அயனம் யஹ சஹ நாராயணம், நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறார். இப்படின்னா என்ன தோணும், பூமாலையை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன், பூமாலையை நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு முக்கியத்துவம் வரும், எனக்கு. பூமாலையை அணிந்து கொண்டிருக்கிற நான் என்று சொன்னால் எனக்கு தானே முக்கியத்துவம் வரும். அவருக்கு இந்த பூமாலையை இட்டேன், அதே விஷயம்தான். இப்போ அவருக்கு இந்த பூமாலையை போட்டேன்னால் அவர் போயிட்டார், அவரை இறக்கிட்டேன், பூமாலைக்கு தான் முக்கியத்துவம். ஒரே விஷயம், பூமாலை கழுத்தில் போட்டு இருக்கேன் தான் இப்போ விஷயம், ஆனால் அதில் நான்கிறதுக்கு பிராதான்யம் வரும்படிக்கும் பேசலாம், மாலைக்கு பிராதான்யம் வரும்படிக்கும் பேசலாம், ரெண்டு விதமாக அமைச்சா ரெண்டும் பேசலாம். அதை போல நாராயணஹான்னு சொல்லும்போது நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கார், நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கார்னால் யாருக்கு முக்கியத்துவம், இருப்பிடமான அவனுக்கு முக்கியத்துவம், நாரங்களுக்கு இருப்பிடமா இருக்காருன. அதே ஓங்கிறது என்ன செய்யும், ஆன்னு பகவானை சொல்லும், மாங்கிறது ஜீவாத்மாவை சொல்லும். பகவானுக்கு ஜீவாத்மா அடிமை நாள், பகவானுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லும்போது பகவானுக்கு முக்கியத்துவம் கிடையாது, பரமாத்மாவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஜீவாத்மாவுக்கு முக்கியத்துவம், ஆனா அவர் அடிமை, ஜீவாத்மா அடிமை. ஆனா சொல்லுல யாருக்கு முக்கியத்துவம், ஜீவாத்மாவுக்கு, மகாரத்துக்கு முக்கியத்துவம். அதே நாராயணஹான்னு சொன்னாலும் நாரங்களுக்கெல்லாம் அயனமா இருக்கார், அப்பவும் நாரத்துக்கு முக்கியத்துவம் சொல்லியிருக்கலாம் சொல்லல, நாரங்களுக்கு அயனம்னு சொன்னா அவருக்கு முக்கியத்துவம், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு சொன்னா ஜீவாத்மாவுக்கு முக்கியத்துவம். அதனாலே ஓங்கிற பிரணவத்தில் அடிமைத்தனம் சொல்லப்பட்டது, நாராயணஹாங்கிறத்தில் அடிமைத்தனம் சொல்லப்பட்டது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நாராயணன்னு சொன்னாலும் நாரங்கள் பிராயணத்துக்கு அடிமைதான், ஓம்னு சொன்னாலும் அகாரத்துக்கு மகார அடிமைதான். ஆனா அந்த ரெண்டுத்திலும் எதுக்கு தெரியுமோ முக்கியத்துவம் வரும், நாராயணஹான்னு சொன்னேன் அவனுக்கு, ஓம்னு சொன்னா ஜீவனுக்கு. இப்படிதான் அந்த வார்த்தையினுடைய அமைப்பு இருக்கு. அதனால கோனார்னு சொன்னாலும் பகவானையும் சொல்லுமா ஜீவாத்மாவையும் சொல்லுமா, அடியேன்னு சொன்னாலும் பகவானையும் சொல்லுமா ஜீவாத்மாவையும் சொல்லுமா, ஏன்னு நீங்களே கேட்டு பாத்துங்க. கோனார்னு சொன்னால் சுவாமி யாருக்குன்னு கேட்க மாட்டீங்களா, அவர் கோனார், யாருக்கு கோன், அப்ப ஜீவாத்மா வந்துடுவார். அடியேன்னு சொன்னால் யாருக்குன்னு கேட்க மாட்டீங்களா, அப்ப பரமாத்மா வந்துடுவார். கோனார்னு சொல்லச்சேவும் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேரும் உண்டு, அடியேன்னு சொல்லச்சேவும் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேரும் உண்டு. ஆனா கோனார்ங்கிறதுல யாருக்கு முக்கியத்துவம், பரமாத்மாவுக்கு. அடியேன்னு சொல்லச்சே யாருக்கு முக்கியத்துவம், ஜீவாத்மாவுக்கு. அதே போலத்தான் இங்கே நீங்க வச்சுக்கணும். அதனால திருவல்லவாளுரையும் கோனாரே அடியேன் அடி கூடுவது என்று குருவோன்னு நாராயண நாமத்தை போலையும் அதே ஓம்காரம் பிரணவத்தை போலையும் இந்த ரெண்டையும் ஆழ்வார் சாதித்தார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி பராசரப்பட்டர் சாதிக்கும் போது குண துங்க தயா தவ ரங்கபதே விருஷ நிம்னமிதம் ஜன முன்னமய,
ஸ்ரீரங்கராயஸ்தவத்தின் உத்தர சதகத்தினுடைய கடைசியில சாதிக்கிறார். குண துங்கத்தையாதவர் அங்கபதே, ஏ ரங்கபதியே குணங்களால் நீ ரொம்ப உயர்ந்திருக்கே. குண துங்கத்தையாதவர் அங்கபதே பிருஷ நின்ன மிதம் ஜகதுன்னமய, நான் ரொம்ப தாழ்ந்திருக்கேன். இதம் ஜ இந்த தாழ்ந்திருக்கிற என்னை நீ தான் கை தூக்கி விட வேண்டும். அப்ப குண துங்கத்தையாதவர் அங்கபதேன்னு சொல்லச்சே நான் அவருக்கு அர்த்தம், பிருஷ நிம்னமிதம்னு சொல்லச்சே அடியேன்னு அர்த்தம். அதனால நான் அடியேங்கிறத பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்போடையும் சேர்த்து சொல்லலாம். இன்னொரு கோணத்திலேருந்து பார்ப்போம். பகவான் உன சொல்ல போறார், என்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லைன்னு. அதே ஜீவாத்மா உன சொல்லிக்க போறார், என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் இல்லைன்னு. இந்த ரெண்டு இடத்துல இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லி பார்த்துங்க, என்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லை, என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் இல்லை. இதுல என்னைங்கிறது நான் நான் ஆயிடுமா, ரெண்டு ஒரே சப்தம் தானே, என்னை என்னை காட்டிலும் அதுலேயே மாறுதல் இல்லையே, என்னை விட என்னை விட. அதுக்கப்புறம் இருக்கிறத மாத்திப்போம், என்னை விட மேம்பட்டவன் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார், என்னை விட தாழ்ந்தவன் இல்லைன்னு இன்னொரு சொல்ல போறார். ஆனா என்னை விட காட்டிலும் அதுல மட்டும் மாறுதல் இல்லை, அந்த அளவுக்கு நான் அடியேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ராமன் சொல்றார், கண்ணனா சொல்றார், கண்ணனா அவதரிச்சிச்சே அவர் சொன்னது, மத்த பரதரன் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய அர்ஜுனா, மத்தா என்னை காட்டிலும், அதான் அர்த்தம், மத்தகான்னா என்னை காட்டிலும். பரதரம் நான்யது வேறுபட்டு இருக்கிற எதிலேயும் என்னை விட உயர்ந்ததே கிடையாது, எனக்கு சமமானதும் கிடையாது, என்னை காட்டிலும் உயர்ந்ததும் கிடையாது, அனைத்தும் என்னை விட தாழ்ந்தது தான் நான். ரொம்ப நெஞ்ச நிமித்தி விட்டார், என்னை காட்டிலும் மேம்பட்டதில்லை, எனக்கு சமமானதில்லை, என்னை காட்டிலும் அத்தனையும் தாழ்ந்தது தான். மத்தக பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, என்னை காட்டில் வேறுபட்டது எதுவும் என்னோட வசந்ததில்லை. இது கண்ணன் சொன்ன வாஸ்தவம் நியாயம். இதே விஷயம் இதே சப்தத்தை ஹனுமான் சீதையை பார்த்து சொல்றார், மத்தஹா, முதல்ல சொன்ன அதே வார்த்தை வந்துருது, மத்தஹா பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. இது ஹனுமான் சொல்ற வார்த்தை, சீதை ஹனுமான் இடத்துல கேட்கிறா, நீர் தாவி வந்துட்டீர், கருடன் வாயு பகவான் வாயு மைந்தனான ஹனுமான், இவா மூணு பேர் தான் தாவரத்தில் ரொம்ப சக்தி படைத்தவா, இவர்கள் மூணு பேரால தான் கடலை தாண்ட முடியும், அது நீர் வந்துட்டீர் எனக்கு புரியுது, நீர் திரும்பி போய் ராமனிடத்துல சொல்லி குட்டி குரங்குலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும் எங்க நீர் கூட்டின்னு வருவீர், அதுகளுக்கெல்லாம் தாவ முடியணுமே, உம்மால முடிஞ்சது, இந்த கூட்டத்தெல்லாம் நீர் கூட்டின்னு வர முடியுமா, எனக்கு பயமா இருக்கேன்னு சீதை சொல்றா. அதுக்கு இவர் பதில் சொல்றார், சீதே யார சாதாரணமா ஒரு காரியத்தை சட்டு ஓடி போய் செஞ்சுட்டு வாழ்வா, நம்ம உள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு, சேவாகாலம் பாராயணம்லாம் நடந்துட்டு இருக்கு, கடைக்கு போய் ஏதோ ஒரு வெள்ளை சக்கரை வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும்னா வாசல்ல ஒன்று நம்ம பேரப்பிள்ளை உட்காந்து இருக்கோம், அதை போய் உடனே வாங்கிட்டு வா, இல்லை ஒருவேளை பாராயணம் பண்ணுறதுல கோட்டி தலைவர் சுவாமி ஒருத்தர் இருந்தா அவரை கூட்டு, சுவாமி நீர் போய் வெள்ளை சக்கரை வாங்கிட்டு வரான் போயிருந்தேன், அனுப்ப மாட்டேன், யார் சிறுபிள்ளை உட்காந்து இருக்கானோ ஓடி போய் வாங்கிட்டு வாங்குவேன். அதை போல சுக்ரீவன் ராமனும் என்னை ஏன் தெரியுமோ சீதா வச்சா, நான் தான் அந்த சின்ன பிள்ளை, அந்த கோட்டிலே இருக்கிறதுலே சின்ன பிள்ளை நான் தான், ஓடி போய் மோதிரத்தை கொடுத்து சூடாமணி வாங்கிட்டு வா அப்படின்னு ராமன் சொன்னார், நான் ஓடி வந்துட்டேன், என்னை காட்டிலும் சுக்ரீவன் கோட்டியில தாழ்ந்தவனே கிடையாது தெரியுமோ சீதே. மத்தா பிரத்யவர கஷ்டித், அவரகானா தாழ்ந்தது, மத்த பரதரம்னா உயர்ந்தது, என்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லையேன்னு கண்ணன் சொல்லிட்டார், என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் சுக்ரீவ கோட்டியில கிடையாது அப்படின்னு ஹனுமான் சொல்லிக்கிறார், மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதம், சுக்ரீவனுடைய சந்நிதி அவன் கோட்டியிலே இருக்கிறதுலே சுமார் நான் தான், சீதே நானே வந்துட்டேனே, பாக்கி பேர் வராதிருப்பாளானதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும், இருக்கிறதுலே சுமார் நானே வந்துட்டேன், என்னை பார்த்து ஓடி போயிடுவான்னு சொன்னால் அதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். பெரிய திருமல நம்பிகள் ராமானுஜர் திருமலை எப்பனை இசைவிக்கிறதுக்காக போனார், மேலே போறார், பெரிய திருமல நம்பிகள் வரவேற்கிறதுக்காக வந்துட்டார், பிதாமகசியாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பரப்பிரதாய ஜீவாட்சகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாதுன்னு அவரை பற்றின தனியன், அவர் தான் ஸ்ரீராமாயணத்தை ராமானுஜருக்கு காலக்ஷேபமாக சொல்றவர், இவருக்கு சொந்த தாய் மாமா, ராமானுஜருக்கு தாய் மாமா, திருவேங்கடமுடையானுக்கு தாத்தான்னு கூப்பிடப்பட்டு தீர்த்த கைங்கியம் வாங்கிட்டு இருந்தவர், அவர் இவருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர், அவரே வாசலில் வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறதுக்காக வந்திருக்கார், உடைய இவர் கூனி குருட்டு கேட்குறார், யாரான ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்க கூடாதா, இதுக்கு போய் தேவரீர் வரணுமா, யாரையோ அனுப்பிச்சா போறாதான்னு இவர் கேட்கிறார். அவர் சுத்து முத்து பார்த்துட்டு ஊர் முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட இந்த யாரோ தாழ்ந்தவன் கிடைக்கவே இல்லை, அதனால தான் நான் வந்தேன், என்னை விட இந்த ஊரில் எல்லாரும் வசத்தியும் தான். இதே விஷயம்தான் இப்போ ஹனுமான் சொல்லிட்டு இருக்கார், மத்த பிரத்யவரை கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ் அப்படின்னா ரெண்டு பேரும் சொன்னது, என்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லை,
என்னை காட்டில் எளியவன் இல்லை, மேம்பட்டவன் இல்லைன்னு கண்ணன் சொல்லிட்டு வாக்கியம் நான்கிறது, என்னை விட எளியவன் இல்லைன்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டு வாக்கியம் அடியேன்கிறது. எல்லா விதத்திலையும் பார்த்துட்டோம், நான் அடியேன்னு பகவானே சொல்லிட்டதையும் பார்த்தோம், நான் அடியேன்னு ஜீவர்களே சொல்லிட்டதையும் பார்த்தோம், நான் அவர் சொல்லிட்டதையும் அடியேன்னு ஜீவாத்மா சொல்லிட்டதையும் பார்த்தோம். இது ஒவ்வொன்றத்துக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம். கடைசியாக ஒரே ஒரு பாட்டு சொல்லி முடிச்சுடுறேன். கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயம் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தம் எட்டாம் பத்து எட்டாம் திருவாழ்மொழி முதல் பாசம். ஆழ்வாரை கூட்டு உட்காந்து வச்சு பகவான் நிறையா சொல்லணும்னு ஆசைப்படுறார். நான் கிட்டக்க வந்தாலே என் தாழ்ச்சி உன் பேரில் பட்டுடும், நான் வரவே இல்லை, உங்கள்கிட்டேருந்து நான் விலகி போகிறேன்னு போக ஆரம்பிச்சிட்டார் ஆழ்வார். கிடைச்ச ஒருத்தரும் போயிட்டா அப்புறம் யார் கிடைப்பா, வேற யாரும் இல்லை, இவர் ஒருத்தர் ஆப்டிருக்கார், இவரை விடுறதுக்கு பகவானுக்கு மனசு இல்லை. வாரம் நான் உம்மை பற்றி பேச வரல, உம்மை பெருமை சொல்ல வரல, என்னை பற்றி சொல்கிறேன் கேட்பீரான்னால் அது நீ எத்தனை நாள் வேணால் சொல்லு, உன்னை பற்றி சொல்லு கேட்குறேன், என்னை பற்றி சொல்லலாம் கேட்க மாட்டேன்னார். சரின்னு தன்னை பற்றி பெருமாள் சொல்ல ஆரம்பித்தார். ரெண்டரை பாட்டு, மொத்தம் பத்து பாட்டு, அதில் ரெண்டரை பாசனம் வரைக்கும் பகவத் வைபவம், பாக்கி இருக்கிற ஏழரை பாசனமும் ஆழ்வாரை பற்றி தான் சொல்கிறார் பகவான். இப்போ நீ எப்படி கேட்டுட்டார், இவர் மாட்டேங்கிறார் என்னால் தன்னை பற்றி சொல்லிட்டு, எனக்கு நீ அடியவன் எனக்கு நீ அடியவன் ஆரம்பித்தார். இவர் இல்லைன்னு சொல்லுவரோ, இவரை இவர்னு சொல்ல போனா தான் மாட்டேன்னு வர், அவனுக்கு இவன் அடியவன் சொன்னா ஒத்துட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த ரெண்டாம் பாட்டு வந்தது. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவன் நுரைக்கலாம் படிய நல்லான் பரம்பரன் கடிசேர்நாத்தத்துள்ளால இன்பத் துன்பக் கடிநேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் உருவனே உணர்வில் உம்பர் உருவனை அவனதருளால் உரப்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்றருடே. அதோட ரெண்டரை பாட்டு, முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு மூணாம் பாட்டில் அரை பாட்டு வரைக்கும் எல்லாம் பகவத் வைபவம். அதுக்கப்புறம் ஆழ்வார் பகவானுக்கு அடிமை அவருக்கு சரீரம்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற சம்பந்தத்தை சொல்லி ஆழ்வார் வைபவத்தை சொல்றார். அந்த பாட்டு தான் இப்போ முக்கியமான பாட்டு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் ராமானுஜருடைய காலக்ஷேப கோட்டி. இந்த பாட்டுக்கு இல்லை, ஏதோ ஒரு காலக்ஷேப கோட்டி. அப்போ ஒரு சந்தேகம் வந்து, நான் சொல்றது சரியா அடியேன்னு சொல்றது சரியா, இதுதான் வித்தியாசம். இதனால பிணக்கே வந்தது. சாஸ்திரம் எல்லாம் நான்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், ஆழ்வார் பாசுரங்கள் அடியேங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஞானம் ஞானந்தம் நித்தியத்துவம் இதுவே தான் ஆத்மாவுக்கு இருக்கிற இயற்கைன்னு தான் சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் ஆழ்வார் பாசுரத்தது அதையே பார்த்துட்டு அவன் அடிமைங்கிறத விட்டுவிடாதீங்க. அவன் நான்கிறது உண்மை, தேக விலக்ஷணம் ஜீவாத்மாங்கிறது உண்மை, ஞானமுடையவன்கிறது உண்மை. அவன் ஞானமுடையவன் புரிஞ்சுக்கிறத விட அடிமைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுத்துல எது நன்னா இருக்குன்னு சொல்லுங்கள். ஞானமுடையவனான ஆத்மா அடிமை அப்படின்னா நன்னா இருக்கா, அடிமையான ஆத்மா ஞானமுடையவன்னா நன்னா இருக்கா? அவன் ரெண்டும் ஒன்று தானே. இதே குழப்பறியாதும் முடிக்க போகிற சமயத்துக்கு ஒன்றா சொல்லிட்டு போக மாட்டீரா? ஞானமுடையவன் அடிமைன்னு சொன்னான், என்ன அடிமையாக இருக்கிறவர் ஞானமுடையவன் தான் என்ன? என்னன்னால் அஜித்து சித்து ரெண்டுமே பகவானுக்கு சொத்து தானே, ரெண்டுமே அவருக்கு அடிமைப்பட்டது தானே. இந்த அடிமைப்பட்ட ரெண்டுத்துக்குள்ளே எதை ஒசத்தின்னு பெருமாள் நினச்சிப்பார், எனக்கு என்னுடைய அடிமைத்தனம், எனக்கு இது ரெண்டுமே அடிமைப்பட்டது, ஆனால் எனக்கு அஜித்து அடிமைன்னு சொல்லிக்கிறத விட ஞானமுடையவன் அடிமைன்னு சொல்லிக்கிறது என வசதி. ஞானம் இருக்கிற ஆத்மா அடிமைன்னு நல்ல, அடிமையான ஆத்மா ஞானமுடையவன் சொல்லணும். அப்படின்னா அடிமைத்தனம் முன்னாடி வந்துடும், ஞானம் பின்னாடி போடும். அதே ஞானமுடைய ஆத்மா அடிமைன்னு சொல்ல போனால் ஆபத்து. முதல்ல ஆத்மாவுடைய ஞாத்திருத்தத்தை சொல்லவே கூடாதுங்கிறா, ஆத்மாவுடைய சேஷத்துவத்தை தான் முன்னாடி வைக்கணும், ஆத்மா அடிமைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சுவாமி இன்னைக்கு தலைப்பை மாத்திரும், இதே நான் அடியேன்னு போட்டேன், அடியேன் நான் தான் போட்டிருக்கணும் என்னால், தப்பாக போட்டேன் வச்சுங்களேன், நான் அடியேன்றது கூடாது. ஆனால் இதை கடைசியில் சொல்லி திருத்திடுவோங்கிறதுக்காக தான் போட்டேன்னு வச்சுங்க. நான் அடியேங்கிறது உண்மை, ஏன்னா முதல்ல தேகத்தை காட்டில் வேறுபட்டவன்னா தான் பெருமாட்டே வருவான். அதனால தான் தேக விலட்சணன் ஆத்மாங்கிறத நான் சொல்லி புரிய வச்சுட்டு அவன் பரமாத்மாவுக்கு அடிமைங்கிறத மேற்கொண்டு சொல்லணும். பிள்ளதோகாச்சாரன் தத்துவத்திரயத்தில் என்ன சாதித்தார், தேகேந்திரிய மனப்பிராண தீக்கிய காட்டில் வேறுபட்டதாய் ஆனந்தமயமாய் அதை நித்தியமாய் அநிரபயமாய் நிர்வீகாரமாய் என்றெல்லாம் நானு கருத்தம் சொல்லிட்டு அப்புறம்தான் ஈஸ்வரனுக்கு நியாமியமாய் தார்யமாய்னு சொல்ல போனார். அதனால முதல்ல எப்பவுமே ஆத்மாவுக்கு ஞானத்தை தான் அடையாளமா சொல்லுவா, ஜடத்தை காட்டில் வேறுபட்டவன்கிறது. அந்த ஞானம் இருக்கே பிரயோஜனம் என்ன? ஞானம் ஞானம்ங்கிறதே என்ன ஆங்கில எழுத்து இருபத்தாறையும் பேருக்கு கீழே போடுகிற ஞானமா?
பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கார் சுவாமி. ஆனாவிலேருந்து அக்கர்ணா வரைக்கும் எல்லா பேரையும் போன்றிருக்கார். அதெல்லாம் ஞானம் இல்லை, பகவானுக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நல்ல ஞானமுடையவன்னாலே அந்த ஞானத்துக்கு பயன், அடிமைன்னு தெரிஞ்சுட்டா தான் ஞானத்துக்கே பயன். இந்த விஷயத்துல தான் ராமானுஜருடைய காலக்ஷேப கோட்டியில் ஒரு சந்தேகம் வந்தது. ஆத்மா அடிமைங்கிறது முதலா, ஆத்மா ஞானிங்கிறது முதலா? சாஸ்திரத்தை பார்த்தா ஞானிங்கிறது முதல், அடிமைங்கிறது அப்புறம் இருக்கு. ஆழ்வார் பாசுரங்களை பார்த்தா அடிமைங்கிறது முதல், ஞானிங்கிறது அப்புறம் இருக்கு. இது சந்தேகம் வந்துருச்சு. கூரத்தாழ்வான ராமானுஜர் கூட்டு நேராக திருக்கோட்டியூர் நம்பிக்கிறப்போ அவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதில் கேள்விவாருன்னு அனுப்பிச்சுட்டார். கூரத்தாழ்வான் வந்தார். 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 6 மாசம் கைங்கரம் பண்ணிருக்கார். அவர் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கல. நம்மளா இருந்தா 6வது நிமிஷம் திரும்பி வந்திருப்போம். இது நம்ம நிலைமை. அவர் எதையும் கேட்கல, கைங்கரம் பண்ணிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு நாள் பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்து காத்துன்னு இருக்கீ, ஏதான பயனுக்காக வந்தீரானால் இல்லை. இதுதான் சந்தேகம். சேஷத்துவம் பிரதானமா, ஞாதிருத்தம் பிரதானமா? அவன் அறிவாளின்னு முதல்ல சொல்லணுமா, அடிமைன்னு முதல்ல சொல்லணுமா? இதுதான் அடி எனக்கு சந்தேகம்னார். இப்போ இதைத்தானா, அதை முதல்லே சொல்ல மாட்டீரோ? நீ கேட்டீர்னா நான் சொல்லுவேன், நீ கேட்கவே இல்லையே அதனால சொல்லலைன்னா படிச்சுட்டு சொன்னார். அடியே நுள்ளான்ங்கிற பாசுரம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். ஆமா, தன்யோஸ்மி, அர்த்தம் கிடைச்சு போச்சுன்னு ஓடி வந்துட்டார். திரும்ப வந்து உடையவர் இடத்துல விண்ணப்பிச்சிட்டார். ஆழ்வார் அடியே நுள்ளான்னு பாடினார்னு சொன்னார். அவர் கேட்டது அவருக்கு புரிஞ்சு போச்சு, சொன்ன பதில் அவர் புரிஞ்சுது. நமக்கு இப்போ கேள்வியும் புரியல, பதிலும் புரியல. என்ன அடியே நுள்ளான்னு சொன்னால் என்ன சுவாமினால், என்னுள்ளான்னு சொல்லியிருக்கணுமா? பகவான் எனக்குள்ளே உள்ளான்னு சொல்லும்போது ஆழ்வார் என்னுள்ளான்னு சொல்லாமல் எப்போ அடியே நுள்ளான்னு சொன்னாரோ அப்போ அடிமைத்தனம் தான் முக்கியம், ஞானம்ங்கிறது அடுத்தது தான் அர்த்தம் வச்சுக்கணும். அதனாலே சேஷபூதனான ஜீவாத்மா, அடிமையான ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்குங்கிறது தான் பெருமை. அடிமைத்தனம் எங்கே வைக்கப்பட்டிருக்கு? ஞானமுடைய ஆத்மா இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அடிமைத்தனம் ஞானமற்ற ஜடப்பொருட்டி இருக்கு. அச்சேதனமும் பகவானுக்கு அடிமை தான், ஆனால் அதை விட ஞானமுடையவன் இடத்துல இருக்கிறது பெருமை இல்லையா? அதனால் அடிமைக்கு ஞானம் இருக்கிறது. அதனால் அடியேன் ஞான்கிற ஞானமுடையவராகவும் இருக்கார். ஏன்னா மற்றது புஷ்பமாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், சாம்பிராணியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் பகவானுக்கு அடியவன் சொல்லிக்காது. அடிமை தான் அது, அத்தனையும் பகவானுக்கு அடிமை தான். இன்னும் கேட்டால் அதுதான் ஒழுங்கான அடிமை. அதுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு நாம் பண்ணுறதே இல்லை. வாகனத்தில் பெருமாள் எழுறார், மனுஷனை வாகனமாக வச்சுக்க மாட்டேன், வச்சுட்டு போயிட்டான்னா இப்போ பாதி தூரத்துலேயே கீழே வச்சுட்டானா? அதனால தான் அவர் யானை வாகனம், குதிரை வாகனம், அம்ச வாகனம், யாழி வாகனம் இப்படியே தான் வச்சுக்கிறார். இதுவரை நம்ம சேர்த்து கூட மாட்டேங்கிறோம். அந்த பொம்மையை கூட நம்புறார், நம்மளை நம்ப மாட்டேங்கிறார். அதனால் அது இன்னும் வசதி தான். இருந்தாலும் நான் பகவானுக்கு அடியேன்னு அது சொல்லிக்க முடியாது இல்லையா? ஆனால் நான் பகவானுக்கு அடிவேன்னு சொல்லிப்பேனே. அதனால் நான் அடியவன்கிறத சொல்லிக்கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய, ஆனந்தப்படக்கூடிய ஞானம் அப்படின்னு அது பின்னாடி தான் வரணுமே தவிர, ஞானத்தை முன்னாடி வச்சுட்டோம்னாலே ஆபத்து. அதனால தான் ஆழ்வார் என்னுள்ளான்னு பாடாமல் அடியேனுள்ளான்னு பாடினார்னு புறத்தாழ்வான் இடத்துல சொல்ல அவர் வந்து ராமானுஜர் இடத்துல சொல்லி கொண்டார்னார். இப்படி பல கோணத்திலேதும் அடியேன் நான் பார்த்துட்டோம், நான் அடியேன்னு பார்த்துட்டோம். இனி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நானும் உனக்கு பழபடியேன். நான் ரொம்ப நாளாக தேவரீருக்கு அடியவன் தெரிந்து கொண்டு நித்திய கைங்கரத்தில் இருப்போம். ஞானமுடையவன் ஆத்மா, அந்த ஞானத்துக்கு வெளிப்பாடு, அந்த ஞானத்துக்கு பயனே சேஷத்தமுடையவன், அடிமைன்னு தெரிந்து கொள்வது தான். அப்படித்தான் பெருமாளும் குணதுங்க தயாத்தவ ரங்கபதேன் உயர்ந்து சேமித்து கொண்டிருக்கிறார் அவருடைய நித்திய கைங்கரியம் அனைவருக்கும் கிட்டட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு, சபையாருடைய முக்கியமான கைங்கரியமும் மேன்மேலும் வளர்ந்து இந்த ஆண்டு 14 பேருக்கு சமஷ்டி உபநயனம் பண்ணி, 16 பேருக்கு சமஷ்டி உபநயனம் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. இனி சீக்கிரமா சீதா கல்யாண மகோத்சவம் நடக்கிறதா இருக்கு, அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும்னு முதற்கண் பிரார்த்திக்கிறேன். அதோடு இன்னும் ஒரு அறிவிப்பு, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மா காவேரி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே காவேரியை சுத்திகரிக்கும் பணி நடைபெறுவதாக இருக்கிறது. வடக்க பார்த்தீங்கன்னா கங்கை சுத்திகரிப்பு முடிச்சுட்டார், நர்மதா ஓஹோ நடந்திருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஆரத்தி நடக்கிறது. நர்மதா ஆரத்தி, யமுனா ஆரத்தி, கங்கா ஆரத்தின்னு என்னவா ஓஹோ நடக்குது. அதுபோல இங்கேயும் இந்த மேளா நடக்கிற சமயத்துக்கு ஒன்று நடந்தது, குரு பெயர்ச்சி வந்தது, அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புஷ்கரம் நடந்தது இல்லையா? அப்போ காவேரி புஷ்கரத்தின் போதெல்லாம் ஆரத்தி நடந்தது, தாமிரபரணி புஷ்கரத்தின் போது ஆரத்தி நடந்தது. ஆனால் அது அப்படியே தொடருவதற்கு அவ்வளோ இச்சை இருக்கலை. சரி, ஆரத்தி தான் நடக்கலைன்னு பார்த்தா அழுக்கும் ரொம்ப கலந்து போச்சு.
அதனால அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக எல்லாருக்கும் அதை பத்தின ஒரு புரிதல் இருக்க வேணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். மா காவேரி, தாயான காவேரி அப்படின்னு பண்ணப்படுகிறது. 28 காலை 6-8 மணி வரைக்கும் எல்லாரும் அம்மா மண்டபத்து அனைவரும் அம்மா மண்டபத்துக்கு வந்து அந்த பணியில் கைங்கரியத்தில் ஈடுபட்டு பெருமாளுடைய திருவடிகளை தழுவிக்கொண்டே இருப்பவள் காவேரி. இதை பத்தி குலசேகராழ்வார் பாடும்போது, தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொண்டும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் என்னுகளோ கழித்து நாளேன்னு பாடினார். அப்படி தண்ணீர் பொன்னியை தெளிந்த நீர் பொன்னியா வச்சுக்கணும், அது தெளிவிலா கலங்கள் நீர் ஷூன்னு பாட்டு படிக்க இருக்கிறது. அப்படி இல்லாமல் தெளிந்த நீர் ஷூடு இந்த ஸ்ரீரங்கத்துக்கே காவேரியினால்தான் ஏற்றம். பொன்னி சூழ்த்திரு வரங்கா, பொன்னி சூழ்த்திரு வரங்கான்னு போச்சோம். அனைவரும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதி ரம்மஜா மாதிரி மகேந்திராய் மாத்மனை ஸ்ரீரங்க வாசனை பூயாத் நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி அமைகிறேன்.